மனம் புதிதாகுதலை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். தரிசனம் என்பது பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஆபிரகாமுக்கு, யோசேப்புக்கு, இப்படி பல இடத்துல தரிசனமானார். ஆபிரகாமிடத்தில் 10 விசே தரிசனமானார். ஈசாக்கினத்தில் கூட ஒருவராக பேசினார். ஆனால் யோசேப்பினிடத்தில் வரும்பொழுது அவர் பேசினதாக எனக்கு தெரியல, ஆண்டவர் பேசலை. ஆனால் அவனிடத்தில் சொப்பனத்தின் ஊடாக தேவன் பேசினார். ரெண்டே ரெண்டு சொப்பனம் கொடுத்தாரு, ஒரே அர்த்தமுடைய ரெண்டு சொப்பனம் கொடுத்தாரு. அதை விசுவாசித்தான். அவன் ஏற்கனவே சொப்பனக்காரனாக இருந்ததுனால அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தம் அவனுக்கு தெரிந்தது. சொப்பனத்தின் ஊடாக தேவன் பேசினார். அதற்கு பிறகு வருகிற நாட்களில் தேவன் அதையும் குறைத்து கொண்டு இரவும் பகலும் என் வேதத்தை தியானிப்பாயாக என்று கர்த்தர் அதெல்லாம் விட்டுட்டு, சின்னப்பிள்ளத்தனத்தை விட்டுட்டு முதலாவது வேதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தை தியானிக்கும்படி கர்த்தர் வைத்து விட்டார். யோசேப்புக்கு ஏன் தரிசனத்தை கொடுத்தார், ஆபிரகாம்ட்ட ஏன் நேரில் பேசினாரு, அதுக்கப்புறம் ஏன் வசனத்தின் மூலமாக பேச விரும்புகிறார் என்று சொல்லும் பொழுது, ஆபிரகாமினுடைய காலத்திலே, ஈசாக்கினுடைய காலத்திலே, யோசேப்பினுடைய காலத்திலே வேதம் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, யாருமே கிடையாது, பைபிள் கிடையாது, சர்ச்சு கிடையாது, பாசஸ் கிடையாது. ஆகவே கர்த்தர் அந்த அவர்களோடு அப்படி இடைப்பட்டார். தன்னுடைய சித்தத்தை எப்படியாவது வெளிப்படுத்தி ஆகணும். மனுஷன் கடவுளை விட்டு பிரிந்து ஆவிக்குரிய மரணத்தில் அவன் இருக்கிறான், அவனை தூக்கி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் தன்னுடைய சொப்பனத்தினாலே தரிசனத்தினாலே சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு வரும்போது வசனத்தினூடாக தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார் என்று கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதுக்கு பிறகு தேவன் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவர் வந்தார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, அவர் எப்படி செயல்படுகிறார், நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யம் அது எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருக்கிறது என்று கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அது தேவனுடைய ராஜ்யம், அது வார்த்தை உலகத்திலே இருக்கிறது, அது விசுவாச உலகத்திலே, வார்த்தை உலகம் என்று சொல்லலாம், விசுவாச உலகம் என்று சொல்லலாம். வார்த்தை உலகம் என்று சொல்லும் பொழுது அந்த சராசரங்களை தேவன் வெறும் வார்த்தையினால் அவர் உண்டாக்கினார். அவருக்கு பேரே வார்த்தை தான், இயேசுவுக்கு பேரே வார்த்தை. இந்த உலகத்தை படைத்தது வார்த்தை, இந்த உலகத்தை சீரமைத்தது கர்த்தருடைய வார்த்தை. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருப்பது கர்த்தருடைய வார்த்தை. இந்த உலகத்தை தேவன் அழிப்பார் என்று சொன்னால் அதையும் வார்த்தையினால்தான் அவர் அழிக்கிறார். நெருப்பச்சு கொழுப்ப போறதுல இந்த பூமி அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்குது என்று சொன்னாலும் மறுபடியும் அங்கேயும் வார்த்தையை தான் தேவன் உண்டாக்க போகிறார். ஆக எல்லாவற்றையுமே ஆண்டவர் வார்த்தை உலகத்தில் அவர் இருந்து செயல்படுகிறார். எபிரேயர் 11:3 வாசிக்கும் பொழுது ஒருத்தரை வாசிப்போம். எபிரேயர் 11:3 மற்ற ஒருத்தரை வாசிப்போம். எபிரேயர் 1:3 நம்முடைய வல்லமுள்ள வசனத்தினாலே இந்த உலகத்தை தாங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 11:3 வாசிங்க. சரி, கவனிங்க. காணப்படுகிறவைகள் காணப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை. அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்லுகிறாருன்னா, இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எந்த இயற்கையுமே ஏதோ மண்ணையும் கல்லையும் வச்சு தேவன் உண்டாக்கல, எல்லாவற்றையுமே வார்த்தையினால்தான் உண்டாக்கினார். காணப்படுகள் அத்தனையும் காணப்படாதவைகளால் உண்டாக்கினார். அப்படின்னா அந்த காணப்படாதவைகள் எது என்று சொல்லும்போது வார்த்தை. அப்ப தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார், இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற மரம் செடி கொடி ஆடு மாடு கோழி முதற்கொண்டு எல்லாத்தையுமே கர்த்தர் எப்படி உருவாக்கினார் என்றால் தன்னுடைய வார்த்தையினாலே அவர் உண்டாக்கினார். நமக்கு சுகத்தை எப்படி தராருன்னு வாசிக்கும் போது சங்கீதம் 120 வாசிக்க வேண்டாம், தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படி அந்த காரணம், அவருடைய ராஜ்யத்தில் அவரது வார்த்தை ராஜ்யமாக வசன ராஜ்யமாக இருக்கிறது, அவர் அதை கொண்டுதான் ஆளுகை செய்கிறார். ஆகவே அவருடைய ராஜ்யம்
வசனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இப்ப காணப்படுகிறவைகளை காணப்படாதவைகள் எப்படி உருவாகிச்சு என்று பார்க்கும்போது, போன தடவை நான் சொல்லிக் கொடுத்தேன், தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனிதனுடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறது என்று சொல்லும்போது, ஏசாயா 55 ஆண்டவர் மிக தெளிவாய் அங்கே ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நினைவு உன்னுடைய நினைவு அல்ல, என்னுடைய வழி உங்கள் வழிகள் அல்ல, ஆனாலும் வானத்திலிருந்து மழை தண்ணீர் இறங்கி பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் தருகிறது எப்படியோ அப்படியே என் வார்த்தை இருக்கும் என்ற ஒரு மகாபெரிய ரகசியத்தை கர்த்தர் சொன்னார். அவனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், நம்மளுடைய எண்ணங்கள் பூமியில் இருக்குமேனால் ஆண்டவருடைய எண்ணங்கள் வானத்தில் இருக்குது. எப்படி அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறேங்கிறார் கர்த்தர். வானத்தை பூமி இங்கே இருக்குது, வானம் அங்கே இருக்குது, ஆனால் மழை தண்ணி வருதா? ஆமாம். வானத்திலிருந்து வருதா? வருது. பூமியை நினைக்கிறதா? ஆமாம் நினைக்கிறது. அதுபோல என்னுடைய வார்த்தை வானத்திலிருந்து வருகிறது. இது ரொம்ப பெரிய விஷயம். வேணா சொல்ல வர்றாரு, உங்க எண்ணத்திலே நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, உங்க நினைப்புக்கும் என் நினப்புக்கும் ரொம்ப தூரம் இருக்கிறது, அதனால அது நடக்காதுன்னு போயிடாதீங்க, நான் அங்கிருந்து என் வார்த்தைகளை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கிருந்து அனுப்புகிறார். அந்த விதைக்குள் இருக்கிற ஜீவனை ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த மலையை அனுப்பி அந்த காணக்கூடிய, கவனிங்க, காணக்கூடிய உலகத்திலே காணக்கூடிய அளவில் காணப்படாத உலகத்திலிருந்து ஒரு காரியம் செய்கிறார் கர்த்தர். ஆண்டவருடைய ராஜ்யம் காண முடியாத ராஜ்யம் என்று வாசித்தோம். மார்க்கு 9:1 வாசிச்சோம். லூக்கா 17:20-21 வாசிங்க. லூக்கா 17:20-21 வாசிங்க. அதான் நீங்க தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும் என்று பரிசேயர் இயேசு கிட்ட கேட்டாங்க. சரி, கவனிப்போம். தேவனுடைய ராஜ்யம் அப்படியே கேட்க வச்சுக்கோங்க. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் காண்கிற வண்ணமாய் அது இருக்காது, ராஜ்யத்தை காண முடியாது. ஒரு காலத்துல காண போகிறோம் நான் வச்சுக்கோங்க, ஒரு காலத்துல தேவனுடைய ராஜ்யத்தை காண போகிறோம். எங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வருகையில போய் சேர்ந்த பிறகு, பரலோகத்துல போய் சேர்ந்த பிறகு, வெளிப்படுத்தின விஷயம் 21:22 ஒரு ராஜ்யத்தை தேவன் ஸ்தாபிக்க போகிறார். அன்னைக்கு நம்ம அந்த ராஜ்யத்தை கண்ணில் காண முடியும், இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கண்ணில் காண முடியாது. ஆண்டவர் இந்த பூமியில உலாவிக் கொண்டிருந்த வேலையில எல்லாரும் இவர் ராஜா ராஜான்னு சொல்லவும் எல்லாம் பயந்துட்டானுங்க. ஏன்னா நானும் ஒரு ராஜா இருக்கிறேன், இவன் வந்து உட்காந்துட்டு ராஜா ராஜான்னு கிடக்கிறானே எப்படி அப்படின்னு சொல்லி பிலாத்து கிட்ட வரைக்கும் நிப்பாடினானுங்க. பிலாத்தும் கேட்கறான், எப்பா என்னப்பா உண்மையை சொல்லி தொலையா, மேல கேஸ் போட்டுட்டு இருக்காங்க, நீ ராஜான்னு சொன்னியாமே அப்படி சொன்னது, ஆமாப்பா நான் ராஜான்னா சொன்னேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தை அவர் பேசுறார். என்ன சொல்றாருன்னா, அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, அப்படின்னா சீசர்ல கேட்டாங்க, அப்படின்னா ராஜ்யம் எப்போ வரும் எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ராஜ்யம் காணத்தக்கதாக வராது, எல்லாரும் பார்க்கிற மாதிரி அது பார்க்க முடியாது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பார்க்க முடியாதுன்னு சொல்ற, காணும் வண்ணம் வராது. சரி, அப்ப காணப்படாத ஒரு ராஜ்யத்துல காணப்படாத ஒரு ராஜாவாக இருக்கிறார். அப்ப எல்லாமே காணப்படாதவர்களாக இருக்கிறது. அப்ப காணப்படாத உலகத்திலிருந்து காண்கின்ற உலகத்தில் இருக்கிற நம்முடைய தேவைகளை தேவன் எப்படி சந்திக்கிறார் அப்படிதான், அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குதான் கர்த்தர் என்ன உதாரணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, விதைக்குள் இருக்கிற ஜீவனை வானத்திலிருந்து மழை தண்ணீர் வந்து அந்த விதைக்கு ஜீவனை கொடுத்து அந்த விதைக்குள் இருக்கிற ஜீவனை வெளியே எடுப்பது போல என்னுடைய வார்த்தையை நான் அனுப்புகிறேன். அப்ப அதுக்கும் அவருடைய வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். அது கடந்த வாரத்தில் கொஞ்சம் விவரமா சொன்னேன், விதையும் வார்த்தை தான், மழையும் வார்த்தை தான், விதையும் வார்த்தை தான், மழையும் வார்த்தை தான். கத்தர் விதையை கொடுத்துட்டாரு. இப்ப அந்த விதை முளைவதற்கு கத்தர் என்ன செய்யறாரு, மேல இருந்து மழையை அனுப்புகிறார். ஏசாயா 30:23 வாசிங்க. ஏசாயா 30:23
சரி சரி இருங்க, என்ன சொல்ல வரார் பாருங்க. ரொம்ப நல்ல வார்த்தை. கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் 9 வாசிக்கிறோம், அவர் விதைக்கிறவனுக்கு விதையை அளிக்கிறவர். விதைக்கிறவனுக்கு நாளைக்கு தான் பிரசங்கம், அதனால நான் சொல்கிறேன். நல்லா இருக்கும் தான், நாளைக்கு இந்த செய்தி இருக்குன்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு காலைல துறையில பேசிட்டேன், இதோட கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் பேசுவேன். இது கொஞ்சம் அவுட்லைன் தான் போகிறேன், நாளைக்கு இதை பற்றி ஃபுல்லாக வரும். அதாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஒரு ராஜ்யம் எதற்காக என்று சொன்னால், ஒரு ராஜ்யத்தினுடைய வேலை என்ன, ஒரு ராஜாவினுடைய வேலை என்ன என்று சொல்லும்பொழுது, அந்த ராஜ்யத்துள்ள மக்களை பாதுகாப்பதும் போஷிப்பதும் அவருடைய தேவைகளை சந்திப்பதும் ஒரு ராஜ்யத்தினுடைய கடமை. இதுதான் முக்கியமான விஷயம். சில நாடுகளில் பிச்சைக்காரங்க இருக்க மாட்டாங்க, அகதிகள் கூட இல்லையாம். அப்படி வந்தாங்கன்னா கூட அவங்களை சூப்பராக அவங்கள வாழ வைக்கிறார்கள். ஏன்னா என் நாட்டில் ஏழை இருக்கக்கூடாது, என் நாட்டில் குடிசை இருக்கக்கூடாது, என் நாட்டில் அனாதிகள் இருக்கக்கூடாது, என் நாட்டில் பிச்சைக்காரங்க இருக்கக்கூடாது. எத்தனையோ நாடுகள் என்னைக்கு தம் இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு தெரில. அது நாட்டுக்கு கேவலம். பணத்தை வில்லா வளைக்கிறேங்கிறானுங்க, ஒரு பிச்சைக்காரனை ஒழிக்கிறதுக்கு முடியல. பிச்சை எடுப்பதுங்கிறது அது எவ்வளோ மகா கேவலம் என்பது ஏன் தெரியலங்கிறது எனக்கு ஒன்றும் தெரில. எத்தனையோ அனாதை ஆசிரமங்கள் இருக்குது, பிச்சை எடுத்தால் ஃபைனுன்னு சொல்லிட்டா நாளைக்குள்ளே 90% பேர் பிச்சை எடுக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சு 100 நாள் வேலையை போகிற மாதிரி போட்டால் கூட வேலை நடக்கும். எல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி இருக்கட்டும். அப்போ சில தேசத்தில் அந்த ஒரு ராஜ்யத்தினுடைய பொறுப்பு என்ன என்று சொன்னால், அந்த ராஜ்ய மக்களை அந்த ராஜா, பொதுவாக ராஜா ஏன் வந்தார், ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு ராஜா செலக்ட் பண்ணுறாங்க. ஏன் இப்போ நம்ம முதலமைச்சரை செலக்ட் பண்ணுறது போல் ராஜாவை ஏன் செலக்ட் பண்ணுறோம்? எங்களுக்கு ஏதாவது எதிரி நாட்டிலேருந்து ஒரு ஆபத்து வந்தால் நீங்கள் தான் முன்னாடி நின்று சண்டை போட்டு ஜெயிச்சு காப்பாற்றணும், எங்கள் தேவைகளை சந்திக்கணும், ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு குளிச்சல்களை வந்து ஒழுங்காக்கி தரணும், நீதி இல்லைனா நீதி செய்யணும், இப்படிப்பட்ட வேலைகளை செய்யறதுக்கு மக்களுடைய பிரதிநிதியாக ஒரு மனிதன் தேர்வு செய்யப்பட்டான். அந்த காலத்தில் ராஜான்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ ராஜாவுடைய கடமை என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது, ராஜ்யத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், நீதி பரிபாலிக்கப்பட வேண்டும். இதுதான் அந்த ராஜா ராஜ்யத்தினுடைய முக்கியமான வேலை. அப்போ தேவன் நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக தேவன் நம்மளை கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லும்போது, பரலோக பிரஜைகளை போஷிப்பதும் பாதுகாப்பதும் பரலோக ராஜ்யத்தினுடைய முக்கியமான வேலையாக இருக்குது. அப்போ எப்படி அந்த பரலோக ராஜ்யம், காணப்படாத அந்த ராஜ்யம், காணப்படுகிற உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறது, இதுதான் பெரிய விஷயம். இதை கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். அதுதான் கடந்த வாரம் சொன்னேன், இந்த வாரம் மறுபடியும் சொல்கிறேன். அப்போ ஆண்டர் என்ன சொல்கிறார், அப்போ அந்த ராஜ்யம் என்ன செய்யுது, அந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னு கடந்த வாரத்தை சொன்னேன். மார்க்கு 4:26 தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், உங்களுக்கு அது பிடிக்கட்டும். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ உட்காந்து நிலத்துக்கிட்ட உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நான் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, அழுதுட்டு இருக்கிறதுனால நெல் முளைஞ்சி வராது, நீ அங்க பிரதேசம் பண்ணுறதுனால வீட்டுக்கு 13 அரிசி வரவே வராது, எப்படி விதைச்சா தான் நெல் வருதோ அது போல் என் ராஜ்யத்தில் சில சிஸ்டத்தை நான் வச்சிருக்கிறேன், அந்த சிஸ்டத்தின்படி நீ செயல்பட்டால்தான் உனக்கு உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அவளைய மற்ற எந்த கதிரகம் போட்டாலும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாது. இப்போ பூமிக்குரிய தேவைகளை நம்ம எப்படி சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நிலத்தில் விதையை விதைச்சி நமக்கு என்ன வேணுமோ அதை பயிரிட்டு எடுத்து 3 வேளை சோத்துக்கு சாப்பிட்டுட்டு நம்ம பொழைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டர் என்ன சொல்றாரு, இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் உனக்கு விதைகளை தருகிறேன், மழையை தருகிறேன், சூரிய வெளிச்சத்தை தரேன், பலனை தரேன், ஞானத்தை தரேன், ஆட்டை தரேன், மாட்டை தரேன், எல்லாத்தையும் தரேன். ஆனால் விதைக்க வேண்டியது நீ தான், விதைக்க வேண்டியது நீ தான். அதான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரசனத்தில் கொஞ்சம் சொன்னேன், விதை 3 காரியங்கள் கூப்பிடப்பட்டிருக்கிறது. 1 வசனம், 1 செயல்கள், 3வது லட்சியம் வரல போன வாரம் வரல தானே, அதுக்கு முந்தின வாரம் வரல, சரி என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி பரவாயில்ல, உன்னுடைய வாழ்க்கை நிலவரத்தை தான் நானும் பேசிட்டு இருக்கிறேன், கத்தரும் பேசுறாரு. புரியுதா?
நீங்க உட்கார்ந்து 24 மணி நேரம் ஜபம் பண்றதுனால ஒரு சுக்கு நடக்க போறது கிடையாது, நடக்காது. அதைத்தான் கத்தர் சொல்ற. ஒரு வசனம் வாசிங்க பார்க்கலாம், லூக்கா நினைக்கிறேன், என்னை நோக்கி லூக்கா 6ல் 46 வாசிங்க. கவனிங்க கவனிங்க, என்னை நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் அல்லது என்னை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிட்டும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? மத்தேயு 7ல் இதே மாதிரி வாசிப்பார்ல, 21 வாசிங்க. மத்தேயு 7ல் 21 வாசிங்க. பிரவேசிப்பானே அல்லாம இதுதான் இவர் மத்தேயு சொல்றாரு, ஒரு லூக்கா சொல்றாரு. என்ன நீ ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிட்டாலும் சரி, நீ கர்த்தாவே கர்த்தாவே கதறினாலும் சரி, நான் சொல்றதை கேட்டு அதன்படி செய்யாம நீ சும்மா உட்காந்துட்டு நீ எங்கிட்ட ஏன் கர்த்தாவே கர்த்தாவேங்கிற, தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் வாழ்க்கையில உருப்பட முடியாது. விதையை வசனத்தை விதை கூப்பிட்டு விட்டார். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், கொப்பம்பட்டியில திருடன் விளைச்சா விதை விளையுமா? திருடன் விளைச்சா விளையுமா? முள்ள மாதிரி விளைச்சா முடிச்சவைக்கு விளைச்சா? என்றைக்கு வசனத்தை விதைக்கு ஒப்பிட்டாரோ அன்றைக்கு உன் யோகிதை கீழே போட்டார் கட்டர். அதுக்காக நீங்க முள்ள மாதிரியா இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா கதைக்காகாது, உன்னால விதைக்கவே முடியாத சூழ்நிலை வந்துடும். அது எனக்கு தெரியும், அது கத்தருக்கு தெரியும். விதையை கடுத்தாலே நீ விதைப்ப, ஆனா விதைச்சா விளையும். உங்க கைக்கு விதை வராது, அல்லது நீ விதைத்த விதைக்கு மழை வராது. அவர் என்ன சொல்றாரு, வசனத்தை நான் விதைக்கு ஒப்பிட்டுட்டேன், உன்ன நான் புள்ளியாக்கிட்டேன், நல்லவனா கெட்டவனாங்கிற கேள்வி ரெண்டாவது, விதைச்சியா இல்லையாங்கிறது முதலாவது. வசனத்தை விதைத்தாயா? இது கர்த்தருடைய கேள்வி. வசனத்தை நான் விதையாக சொல்லியிருக்கிறேனே, நீ எத்தனை வசனத்தை விதைச்சிருக்கிறீங்க? விதைக்கலாம்னா ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இருதயமாகிய நிலத்தை ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக தேவன் தந்திருக்கிறார். இந்த நிலத்துல நெல்லு கம்பு சோளம் மட்டும்தான் விளையும், தங்கம் விளையாது, காரு விளையாது, வீடு விளையாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவன் தந்திருக்கிற நிலத்திலே விளையாத பொருள் ஒன்றுமே இல்லை. இப்ப ஏன் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்துன்னு சொன்னாருன்னா, தேவன் நேரடியாக பயிர்களை தருவதில்லை. பரலோகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நெல்ல விளைச்சி நல்ல விளைஞ்ச நெல்ல கதிரோட அறுக்காம மேலே தூக்கி போடல, டக் டக்குன்னு பிடிச்சிக்கோ, சுப்புலட்சுமி மாடிக்கு வா நான் போடுறேன், 5 மணிக்கு நீ வந்துரு, சுசராணி 6 மணிக்கு வந்துரு என்று சொல்லி மேல இருந்து பயிரை போடுற வேலை அவருடைய வேலை அல்ல. கள்ள தொலைவில் சொன்னேன், நாளைக்கு முஸ்லீம் சொன்ன வேலை இருந்துச்சு எனக்கு. என்ன சொன்னா, கத்தர் பாலை தான் தருவாராம், நெய்யை தரமாட்டாராம். கடவுள் எதை தான் தருவாரு? உட்காந்துட்டு வெறுமனே போகாத லட்சுமி, ஓ நல்லதுக்கு நான் சொல்றேன், ஓ நல்லதுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அதுக்கப்புறம் நெய்யாச்சு கடவுளாச்சு. கவனிச்சுவோம், ஆண்டவர் பாலை தருவார வழிய எனக்கு மோர் வேணும் ஆண்டவரேன்னு கேட்டா நாளைக்கு மாட்டுல இருந்து என்ன வராது? மோர் வராது. தயிர் கொடுங்க, நைட்டு ஃபுல்லா உனக்கு அதான் ஊழியம் செஞ்சேன், உறவுத்த மறந்துட்டேன், இன்னைக்கு தயிர் வரட்டுனா வருமா? வெண்ணெய் வருமா? நெய் வருமா? கத்தருக்கு அந்த பிசினஸ் கிடையாது. கத்தருக்கு பாலை கொடுக்கிற பிசினஸ். சரி, முதல் மனிதனை உண்டாக்கும் முன்பு கடைசி மனிதனுடைய கடைசி தேவை எப்படி சந்தித்தார்? சந்தித்திருக்கிறாரா? கட்டாயம் சந்தித்திருக்கிறார், மாற்றுத்தருட்டுகள் இல்லை. எப்படி சந்திச்சாரு? கடைசி மனுஷனுடைய கடைசி புரோட்டாவை சுட்டி வச்சிருந்தாரா? இல்ல. அப்புறம் எப்படி அவன் தேவையை சந்திச்சாரு?
அவன் சாப்பிடுறதுக்கான வழிய சாமி வச்சார், அவன் சாப்பிடுவதற்கான வழியை தேவன் வைத்தார். கவனிங்க, என்ன வச்சிட்டாரு? நிலத்தை கொடுத்துட்டாரு, சூரியனை வச்சிட்டாரு, தண்ணியை கொடுத்துட்டாரு. இவன் என்ன செய்யணும்? சாகுபடி பண்ணி சமைச்சுக்கணும், சாப்பிட்டுக்கணும். அப்படின்னாதான் கடைசி மனுஷனுடைய கடைசி தேவை அப்படித்தான் தேவன் சந்திச்சார். அப்ப ஆண்டவர் மாம்பழத்தை கொடுக்கிற தேவன் அல்ல. எத்தனை பேர் மாம்பழ சீசனுக்கு ஆண்டவர் மாம்பழம் கொடுத்துருக்கிறாரு? எப்படி கொடுத்தாரு மாம்பழத்தை? எந்த கொரியர் அமைச்சாரு உங்களுக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். யாராவது சொல்லுங்க, அந்த உலகத்தில் கை தூக்கி எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் கொரியர்ல ஒரு கிலோ மாம்பழத்தை ஆண்டவர் அமைச்சாரு. முக்கியமான விஷயத்துக்கு போறது தான் இவ்வளவு உதாரணம் கொடுக்குறேன். இதெல்லாம் தலையாட்டிக்கிட்டு அங்க உட்காந்து தலையை சொரிஞ்சிட்டு கூடாது. கத்தர் மாம்பழம் கொடுக்கிற பிசினஸ் எல்லாம் அவர் கிடையாது. காரு கொடுக்க வேண்டிய பிசினஸ் அவர்கிட்ட கிடையாது. எனக்கு பிள்ளைய கொடுன்னு ஜெபம் பண்றீங்க, அவர் பிள்ளைய கொடுக்கிற பிசினஸ் எல்லாம் கிடையாது. அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குதான் இவ்வளவும் பேசுறேன். அவர் காணப்படாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் பரலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் உருவமற்றவராக இருக்கிறார். பிரத்யட்சமாய் வராது என்று சொன்னால் காண்கிற வண்ணமாய் வராதுன்னு சொல்லிட்டாரு. அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியானால் காணப்படாத உலகத்தில் இருக்கிற அந்த தேவன் காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறாருங்கிறது அவருக்கு. ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறதுனால அவர் உட்காந்து மாம்பழம் செய்ய வேண்டிய வேலையோ, அவர் அங்க நட்டு வச்சு ஏதாவது தர வேண்டிய வேலையோ அவர்கிட்ட கிடையாது. அவர் என்ன செஞ்சிட்டாரு? விதைகளையும் இந்த பூமியில தந்துட்டாரு. ஒவ்வொரு பழத்துக்குள்ளையும் விதையை வச்சு அமைச்சிட்டாரு கத்தர். இப்போ உனக்கு மாம்பழம் வேணும்னா நீ கத்தட்ட எத்தனை ஜென்மம் கேட்டாலும் மாம்பழம் கிடைக்காது. வேணா ஒன்னு தருவாரு ரோட்ல. நீ டெய்லி மாம்பழம் சாப்பிடா நீ கத்தட்ட போய் கேட்க முடியாது. உன் தோட்டத்துல மாங்கொட்டியை நட்டு வச்சு நீ பொறுமையா காத்திருந்தாதான் ஏற்ற காலத்துல மாமரம் முளைச்சு மாம்பழம் வருமே ஒழிய வேற எந்த ரூபத்திலையும் உனக்கு மாம்பழத்தை தேவனால் தர முடியாது. இதனால் இதே போலதான் தேவன் என்ன சொல்றாரு? தம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறார் அப்படின்னு சொன்னா, வார்த்தைகளை அவர் தருகிறார். இது நல்லா வசனங்களை தேவன் தந்திருக்கிறார். ஏராளம் தாராளம் வசனங்களை தந்திருக்கிறார். உதாரணமா ஏற்கனவே சொல்லிதான் மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா கத்தர் மேல உட்காந்து, லட்சுமியா ஒரு புள்ள ஒரு வீட்டுக்காரரு, சரி அப்ப ஒரு பெட்ரூம் போதும், பையனா கூட மருமகன் வருவா, இவ போறவதான், சரி ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சனை வச்சு காபிரியல் ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுப்பா அப்படின்னு சொல்லி மேல என்ன செய்யறது இல்ல, ப்ளூ பிரிண்ட் போடுற வேலை இல்லை. சித்ரா தேவியா எனக்கடா ரெண்டு பிள்ளைங்க வேற அடிக்கடி வராங்க போறாங்க, சார் டபுள் பெட்ரூம் ஒன்று போடு, அவங்களுக்கு ஒன்று மொத்தம் ட்ரிபிள் பெட்ரூம் போடுப்பான் அப்படின்னு வேலை அவர்கிட்ட கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ என்ன செய்யறாரு? இதுதான் சூட்சமோ பே சொல்றேன். இது என்ன சூட்சமோ அப்படின்னா, எப்படி மாமரம் வேணா மாங்கொட்டையை கத்தர் கையில தந்தாரோ, நீ வேணும்னு கேட்டா கையில பாலை கொடுத்தாரோ, அதே போல நீ வீடு வேணும்னு கேட்டா நல்லா நான் வச்சுக்கோங்க, வீட்டு எப்படி மாங்கொட்டைக்குள்ள மாம்பழத்துக்குள்ள மாங்கொட்டை இருக்கிறதோ மாவிதை இருக்கிறதோ அதே போல உன்னுடைய தேவைகள் அடக்கப்பட்ட வசனங்களை தேவன் பைபிள்ல கொடுத்திருக்கிறார். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து இது புரியலன்னா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப வீட்டுக்குரிய வசனங்களை தேடி கண்டுபிடிக்கணும். என்ன வீட்டுக்குரிய வசனங்கள் ரெண்டு சொல்லுமா? லட்சுமி சொல்லிட்டான் பார்க்கலாம். வீட்டுக்குரிய ரெண்டு வசனம் சொல்லுமா பார்க்கலாம். லட்சுமி சொல்லு, வீட்டுக்குரிய ரெண்டு வசனம். காருக்குரிய ரெண்டு வசனம் சொல்லு பார்க்கலாம். இப்ப ஏன் கார் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இதுதான் விஷயம். உனக்கு விதை எங்க இருக்குன்னே தெரியல. உன்னை ஏன்டா கூப்பிட்டோம் இருக்குது பைபிள் ஸ்டடிக்கு? பேசாம கூப்பிடாம இருந்தா கூட நிம்மதியா, என் மனசு நிம்மதியா இருக்கு. சிலர் பார்க்கும்போது என் மனது வேதனை அடைகிறது. வேதனை தான் வருதானு என்ன நொந்துக்கிறதா, இல்லை கடவுளை நொந்துக்கிறதா, இல்லை உங்களை நொந்துக்கிறதா என்று எனக்குள்ள வேதனை. எம்ஜிஆர் பாடினார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு கேட்டார். என்ன இல்லை ஆண்டவர்கிட்ட? போண்டியா உட்காந்துட்டு இருக்கிறோம். அறிவு ஒண்ணுதான் உங்களுடைய எல்லா தோல்விகளுக்குமே காரணம். அறிவை கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிக் கொள்வதில்லை, அறிவை கொடுத்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வது கிடையாது. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்லுமா? வீட்டுக்கு ஒரு ரெண்டு வசனம் சொல்லுமா?
நல்ல வீடுகளை கட்டுவாய், பல வீடுகளை கட்டுவாய், வீடு அப்புறம் வீடு வார்த்தை உள்ள வசனம் மட்டும் சொல்லக்கூடாதுமா, உனக்கு 100 வசனம் சொல்லலாம் பாப்பா, இன்னும் 100 கூட சொல்லலாம். கத்தரை மேய்ப்பரா இருக்கிறா, நான் ஒன்றுக்கும் தாழ்ச்சி அடையன், சிங்கக்குடிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கத்தரை திறனுக்கு ஒரு நன்மையும் குறைபடான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்ன எனக்கு வீடு அவசியம் அல்லவா, அப்ப வீடு எப்படி எனக்கு குறையும்? இப்ப தேவன் என்ன செய்கிறார், எல்லாமே அவர் வசன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால், வார்த்தை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால், அவரிடத்துல வார்த்தை மட்டும்தான் பரலோகத்திலிருந்து சப்ளை பண்ணப்படுகிறது. வானத்திலிருந்து மழை தண்ணீர் இறங்கி பூமியை நனைத்து அதிலே முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அடுத்த வார்த்தை தான் முக்கியம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். போனதுல விளக்கியாச்சு, என் சித்தம் வேற, உன் சித்தம் வேறன்றாரு. எப்படியா நடக்கும், ஒன்னும் பயப்படாத, வானத்திலிருந்து தண்ணி வந்து பூமியை நினைக்கிறது போல என் வார்த்தையை நான் மேல இருந்து கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போறேன். அந்த வார்த்தை தான் நீ ஏற்கனவே விதைச்ச, நல்ல ஒழுங்கா நல்லதா விதைச்சிருந்தா அந்த விதைக்கு ஜீவனை தரப்போகிறது. இப்படித்தான் என் ராஜ்யம் செயல்படுதுப்பா. உட்காந்துட்டு மேல இருந்து காரையும் பங்களாவும் அனுப்புற வேலை எங்கிட்ட கிடையாது, அந்த என்னால அது முடியாது. 1000 நோட்டு அச்சடிக்கிற வேலை மேல கிடையாது, வீட்டை கட்டி தர வேண்டிய ஆண்டவர் கிடையாது. அங்கிருந்து தேவையான அத்தனை வசனங்களையும் கத்தர் மேலே இருந்து அனுப்புகிறார். அதை முத்துக்களைப் போல எடுத்துக்கொண்டு உங்கள் இறுதியமாக நிலத்திலே விதைத்து அதை நான் பெற்றுக்கொள்வேன், கத்தர் அதை சொல்லியிருக்கிறாரே, இதன் நிச்சயமா நடக்கும் என்று சொல்லி அந்த வசனத்தை விதைத்து யார் ஒருவன் கலனை பெற்றுக் கொள்கிறானோ அவன் தான் ஜெயிக்கிறான். இப்படிதான் ராஜ்யத்துடைய தேவைகளை கத்தர் சந்திக்கிறார். இதுக்கு மேல உட்காந்து நம்ம அண்டை போட்டு பிச்சுட்டு இருக்க வேண்டிதான். வெற்றி எங்கிருந்தோ வருவதல்ல, பொன் விளையும் பூமியாக நம்முடைய மனதை தேவன் தந்திருக்கிறார். அதுதான் ரொம்ப விஷயம். அப்ப இந்த மனதை எப்படி ஒரு விதை விளைவதற்கு நிலத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியது எவ்வளவு அவசியமோ, அவ்வளவு அவசியம் தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை விளைவதற்கு உங்கள் மனமாகிய நிலத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். இங்க லேண்டை வச்சுட்டாரு, விதைய பைபிள்ல கொடுத்துட்டாரு, மலையை, மலை என்பதும் தேவனுடைய வார்த்தை தான், அது பிரசங்கத்துக்கு உதாரணமாக இருக்கிறது, அதை நான் வச்சுக்கோங்க. அது கத்தோடைய வார்த்தை, மழை பொழிவது போல இப்போ ஒரு மணி நேரம் மேல கத்தோடைய வார்த்தை விழுந்து கொண்டிருக்கிறது. உபாமத்தில் வாசிக்கிறோம், உபதேசமாகிய மழை பொழியும் என்று கத்த சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நீ விதைச்ச விதை மண்ணுக்குள்ளதான் போச்ச ஒழிய, தண்ணி வந்தாதான் அந்த விதைக்குள்ள இருக்கிற ஜீவனை வெளியே கொண்டு வரும். இந்த விதை எப்படி நெல் கம்பு பயிர் எல்லாவற்றையும் தருகிறதோ, எல்லாமே அந்த விதைக்குள்ள தேவன் வைத்தது போல உங்களுடைய அனைத்து தேவைகளையும் கர்த்தர் வசனத்துக்குள்ளே வைத்திருக்கிறார், அல்லது வசன வடிவத்தில் வைத்திருக்கிறார். இதுதான் ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணம். இதை ஒருத்தன் கண்டுபிடிச்சு அதைத்தான் நீதிமொழிகள் 4 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4 வாசிக்க பாருங்க, 20-23 வரைக்கும் வாசிப்போமே. நீதிமொழிகள் 4 கவனிக்கணும், வார்த்தைகளை கவனி. ஏப்பா வாசிங்க, கவனிங்க. நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிற, எனக்கு இடுப்பு வலிக்குது, நான் என்ன செய்தாண்டேன்னு கேட்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் செத்த நேரம் என் வசனத்தை கேளுங்க. இல்லையா, நான் பட்டைசிலே நான் வந்துட்டு இருக்கிறேன் ரெண்டு நாளா. இல்லம்மா, கொஞ்சம் என் வசனத்தை கேளு. ஏன் எனக்கு வலிக்குதுன்னு சொல்றயா? ஐயோ, அதுக்குதான் நானும் சொல்றேன், என் மகனே என் வார்த்தைகளை கொஞ்சம் கவனி. வாசிங்க, இடுப்பு வலிக்குதாப்பா, எப்படிப்பா கவனிக்க முடியும்? சரி பரவாயில்ல, வசனங்களுக்கு உன் செவியை சாய். வாசிங்க, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக காத்துக்கொள். எவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு பாத்தீங்களா, கண்டுபிடிக்க சொல்ற, அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு கவனிங்க, அவைகள் ஜீவனுமாய் வருகிறது. ஜீவன் எங்க இருந்து வருது, எங்க வச்சிருக்காரு ஜீவனை? இந்த வசனத்துக்குள்ள வச்சிருக்காரு. அவைகள் உனக்கு ஜீவனும். வாசிங்க, உடலுக்கு எல்லாம்னா முழு உடலுக்கும் அர்த்தம். அப்ப சுகத்தை கத்தர் எங்க அனுப்புறாரு?
சங்கீதம் 107:20. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நீங்க ஜெயிக்க முடியும். சும்மா உட்காந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி லூக்காவில் வச்சது போல உட்காந்துட்டு இருக்கிறது அல்ல. சங்கீதம் 107:20 மனப்பாடமா சொல்லணும். கவனிக்கணும். அவர் தமது வசனத்தை அனுப்பி நிப்பாட்டுங்க, அவர்களை குணமாக்கி. அப்ப நான் வைத்தோலில் இருக்கிறேன், அவர் என்ன அனுப்புறாரு? ஒரு டாக்டர் அனுப்புனா பரவாயில்ல, அவர் எதை அனுப்ப, அட்லீஸ்ட் ஒரு மருந்தையாவது அனுப்பலாம். அவர் எதை அனுப்புறாரு? வசனத்தை அனுப்புகிறார். அவரால் அதான் செய்ய முடியும். இதுதான் தேவனுடைய ராஜ்யம், இப்படித்தான் செயல்படுகிறது. விதைக்கிறவனுக்கு விதையை அளித்து, இதுதான் முதல் பாயிண்ட். விதைக்கிறவனுக்கு விதையை அளித்து, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்துன்னு சொல்லியாச்சே, அப்ப தேவன் தான் விதையை சப்ளை பண்றார். விதையை நான் சப்ளை பண்றேன், மழையை நான் சப்ளை பண்றேன், உனக்கு என்ன வேலை? அதை கண்டுபிடி, உனக்கு என்ன வேலை? அப்ப அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் ஆரோக்கியமா இருக்கிறது. அப்ப வீட்டுக்குரிய வசனம் எங்க இருக்குது? பிள்ளைங்களுக்குரிய வசனம் எங்க இருக்குது? நீ வெற்றி பெறுவதற்கான வசனங்கள் வேதத்தில் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? எந்த வசனத்துக்குள்ளே தேவன் வெற்றியை வைத்திருக்கிறார்? அதை கண்டுபிடித்து எடுத்து அதை நீங்க பேசுறதுனால, அதை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால உங்களுடைய தேவையை சந்திக்கப்படுமே ஒழிய அவரை நோக்கி நீ கர்த்தாவே கர்த்தாவே எத்தனை மணி நேரம் ஜெபம்னாலும் கதைக்காது. நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார், அவர் தான் சந்திக்கிறார். மாற்று கருத்துக்கள் கிடையாது. அந்த எல்லா தேவைகளுமே அவருடைய வார்த்தைகளுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிறார். மறுபடியும் ஒரு காரியம் சொல்றேன். ஆதாம் கிட்ட கர்த்தர் சொன்னாரு, உன்னுடைய என்னதான் வியர்வு, 2:3 உன் முகத்தின் வேர்வையாக நீ புசிப்பாய். 3:16 நினைக்கிறேன். வாசிங்க, 16:18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன ஆண்டு சொல்றன்னா, நீ நெத்தி வேர்ல சிந்தி சம்பாதிக்கணுங்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அதுதான் சொல்ல வர்றார். நீங்க உங்கள் பிழைப்புக்கு உங்கள் வியர்வையை சிந்த வேண்டாம், அது பிழைப்புக்கு வழி அல்ல. அப்ப பிழைப்புக்கு என்ன சார் வழி? மத்தேயு 4:4 வாசிக்கிறோம், உபாகம் 8 வாசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். இப்ப பிழைப்பு எங்க வச்சிருக்காரு? இல்லைங்க, நான் நெத்தி வேர்வை செஞ்சு பிழைக்கிறேன்னா ஓகே பிழைச்சிக்கலாம். ரெண்டு ரூட்டுமே இருக்குது. உனக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தையும் நான் வச்சிருக்கேன், சாபத்தையும் வச்சிருக்கிறேன். நீ எதை வேணா தேர்வு செஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. நீ எதை வேணா தேர்வு செய்து கொள்ளலாம். உனக்கு சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பயே சாப்பிடாம நீ சாகலாமா? ஜான்சி ஒரு தீர்மானம் எடுக்குது, இன்னும் நான் சாப்பிட மாட்டேன். வெரி குட். 25 நாள் கழிச்சு 30 நாள் கழிச்சு சாகும் போது சாகலாம். கத்தர் கை பிடிச்சதுக்கு போறது, ஏன்னா அதுக்கும் சுயாதீனம் கொடுத்துருக்கிறார். உனக்கு உன்னை சாகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு கத்தருக்கு என்ன இல்லை? உங்க வீட்டுக்காரர் ரைட்ஸ் இருக்குது, கத்தருக்கு ரைட்ஸ் இல்லைங்கிற. ஏன்னா அங்கேயும் நான் உன்னை கண்டிஷன் போட்டு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வந்து சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் உன்னுடைய சுவாதீனத்தை பறிக்க தேவன் விரும்பல. இப்ப கூட வேணா சார் கையை அப்படி காண வேண்டும் சார், கடக்கடை 4 நாள் ஓடியும் கத்தனை சுவாதீனம் அது. ஐயோ என் மகன் கைக்கு ஈடுபடாது அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் சுவாதீனத்தின் தேவனாக இருக்கிறார். அப்ப ரோமர் 1:14 வாசிக்க வேண்டாம், அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்ப நமக்கு பிழைப்புக்கு தேவன் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதான் முன்னறிந்திருக்கிறார். மற்ற யாருக்கு வந்துருங்க? பரமபிதான் முன்னறிந்திருக்கிறார். அப்ப முன்னறிஞ்ச தேவன் அப்புறம் ஏன் ஜெபம் சொல்றாரு? மற்ற யாருல 6 வாசிங்க பாருங்களா, 7:8 வாசிங்க, மற்ற யாருல
அஞ்ஞானிகளை போல வீண் வாக்கில் அளப்பாதீர்கள். சரி, செய்யாதிருங்கள். அங்க ஏனெனில் வார்த்தை மறைக்கப்பட்டிருக்கிறது, இருந்தாலும் பரவாயில்ல. ஏனெனில் வார்த்தையே இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க. பைபிள் எங்கேயாவது ஏனெனில் வந்துச்சுன்னா அது மூல பாசல் இருக்காது, இவங்களா கோத்துக்கிட்ட வார்த்தை. ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் பக்கத்துலயே வருது, சம்பந்தம் இருக்காதா? இருக்குது. அதனால சம்பந்தம் ஆங்கிலத்தில் ஏனெனில் ஆரம்பிக்குது, இங்க ஆரம்பிக்கல. ஆரம்பிக்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம கத்துக்குவோமே. அவங்கள போல ஜபம் பண்ணாதப்பா. ஏன்னா இப்ப பாருங்க, வாசிங்க. ஏன்னா பாயிண்ட சொல்ற, நீ ரொம்ப நூறு தடவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லப்பா. ஏன்னா நீ ஜபிக்கிறதுக்கு முன்னாடியே நீ என்னத்துக்காக ஜபிக்க போற, உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும். இப்ப நல்லா கவனிக்கணும், அதான் தெரியுமே அப்புறம் ஜபிக்கணும், அதான் தெரியுமே அப்புறம் ஜபிக்கணும். சொல்லுங்க, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இப்பதான் பாயிண்ட் எடுக்கிறார். ஜபிக்கணும்னு தேவன் சொல்லிட்டு மறைமுகமா, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு ஏன் மறுபடியும் ஜபத்துக்குள்ள கொண்டு போறாருன்னா, இல்லப்பா நீ ஜபிக்கிற விதத்துல ஒரு மாற்றம் வர வேண்டும். நீ ஜபிக்கும் பொழுது சில காரியங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் ஜபிக்க வேண்டும். அதுல முதல் காரியம் என்னன்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா முதல் உங்களுக்கு நீ ஜபிக்க ஆரம்பிக்கும் போது அவர் உங்க அப்பான்னு முதல் தெரிஞ்சுக்கோ. அது நம்பர் ஒன் பாயிண்ட். இது பழைய ஏற்பாடு மக்களுக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நம்ம அப்பா நினைச்சா அப்படி சைப்பானட்டோம். பிள்ளையனுடைய தேவைகளை யார் சந்திக்கிறா? அப்பா சந்திக்கிறார். பிள்ளையை நல்லா ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறது யாரு? அப்பாவோட வேலை. அவனை படிக்க வைக்கிறது யாரு? அப்பாவோட வேலை. அவனை திருத்துறது யாரு? அப்பாவோட வேலை. அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது யாரு? அப்பாவோட வேலை. அவன் எதுக்கு சம்பாதிக்கணும்? அவன் சந்ததியை காப்பாத்துறது, உன்னை காப்பாத்துறதுக்கு இல்லை. உன்னை காப்பாத்துறது உங்க அப்பா வேலை, உன் சந்ததியை காப்பாத்துறதுதான் உன் வேலை. அப்பா ஆண்டவர் நமக்கு அப்பாவா இருக்கிறாரு. இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப உங்க தேவை யார் சந்திப்பா? அது ஏன் தெரியல சொல்லுங்க. அது ஏன் தெரியல? டேவிட் சார் இருக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு 5 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துருப்பானாக்கா, 5 லாக்ஸ், 10 லாக்ஸ், 17. காலை சாப்பிட்டா அப்படியா? மத்தியானம் சாப்பிட்டா அப்படியா? கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அப்பா சொல்றாரு, முஸ்லீம் அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிருக்காதுங்கயா. அப்பாவுக்கு ஆசை, அம்மாவுக்கும் ஆசை. என்ன செஞ்சாரு டேவிட்டு? என்ன செஞ்சாரு? வேதனையை கொடுத்தார், மனக்கஷ்டத்தை கொடுத்தார், திட்டினார், ரெண்டே ரெண்டு தடவை கையை முறுக்கினாரு, 3 குத்து விட்டாரு. இவ்வளவுதான் வேற ஒன்றும் செய்யல. அதுக்கு பிரதிபலன் என்ன? அருமையான கல்யாணம், அட்டகாசமான சாப்பாடு. கல்யாணம் வரைக்கும் வருவாங்க அவங்க அம்மா அப்பா. நானே அக்கா கிட்ட சொல்லியிருக்கிறேன், கல்யாணம் ஆன பிறகு கழுத்த அறுத்துக்கிட்ட கூட நீ 1 ரூபா தரக்கூடாது. கண்ட கழுத்த கர 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 அறுத்துக்கிட்டா கூட நீங்க தரக்கூடாது. அண்ணா நான் உங்களுக்கும் சொல்றேன், 1 ரூபா தரக்கூடாது. நீங்க ஐயா வச்சிருந்த என்ன பண்ணு கேக்குறாரு. கொடுத்துட்டாரு. அப்படி இல்லைங்க, நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, பையனை உருவாக்க வேண்டிய கடமை ஒரு தரப்பனுக்கு இருக்கிறது இல்லைங்களா. நீங்க எப்படி 10 காசை சேர்த்து வச்சு உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்களோ, அதே போல தம்பி நான் 10 காசு சேர்த்து வச்சு தான் பிள்ளைங்களுக்கு தரணும். இப்போ உங்க சொத்து அவன் குடும்பத்துக்கு போதும் இல்லைன்னு சொல்லல. அவன் பிள்ளைய அவன் காலேஜுக்கு படிக்க வைக்கணும்னா இல்லைங்களா, அவன் 2 பொண்ணை பெற்றுட்டானா, அந்த 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள அவன் 1000 கலண்டும். உங்க சொத்தை வச்செல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. நான் தவறா நினைச்சுக்கானா, நான் முசிறி சித்தார்த் புட்டாயில வேலைக்கு போனேன். அப்ப எங்க மாமா கூட்டிட்டு போய் விட்டாரு, நீ வெளியே போ அப்படின்ட்டாரு. வெளியே போன பிறகு என்னை கூப்பிட்டு வச்சு தாலி ஏத்தாரு மேனேஜர்.
என் வாயாலே வேலை வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுங்கிறார். நான் வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, நீயே வேணான்னு சொல்லிட்டு ஓடி போயிடு அப்படின்னு நீ உட்கார வச்சு பேசுற. என்ன வயசாச்சு, எம்எஸ்சி முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷத்துல உனக்கு வேலை வந்து கிடைக்கலையா, சும்மாதான் இருந்தியா அங்கங்க வேலை, ஏன் நிலைச்சு வேலை செய்யல, நீ படிச்ச படிப்பு எதுக்கு படிச்ச, வாதர் வேலைக்கு இப்ப எதுக்கு அந்த இங்க இந்த வேலைக்கு ஏன் வந்த, அப்ப வாதர் வேலை கிடைச்சா போவியா போக மாட்டியா, கரெக்டா பேசியா போத, நீ இந்த இடத்துல உட்காருவா, இந்த சேர்ல உட்கார், நாங்க உட்காடுறேன், உனக்கு கத்தறதுக்கு ஒரு வருஷம் ஆகும், உனக்கு ஆறு மாசத்துல வேலை வந்துச்சு, ஒன்றரை வருஷத்துல வேலை வந்துச்சா, நீ ஓடிடுவேன், உன்னுக்கு நான் கை விழிச்சு போட்டுமாயா, உங்க மாமன் படிக்கல அறிவில்ல, நீ படிச்சிருக்க அறிவு இருக்குல்ல, நீ வேலைக்கு வரலாமாயாங்க, இது வரைக்கும் லைஃப்ல செட்டில் ஆகாதவன் இனிமே செட்டில் ஆக மாட்டேன், வெளியே போனா ஏழு வருஷம் நீ படிச்சு முடிச்சு சும்மா இருக்கிற, இது வரைக்கும் லைஃப்ல நீ செட்டில் பண்ணல, இனிமே நீ லைஃப்ல செட்டில் ஆக மாட்டேன்னு சொன்னாவன் அந்த மேனேஜர் கூட சொன்னான். லைஃப்ல நம்ம பிள்ளைங்களை செட்டில் பண்ணி வைக்க வேண்டிய கடமை நம்மளுடைய கடமை சார், அது மேட்டர் இல்ல சப்ஜெக்ட் மாறுது. நம்ம பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதோ நம்ம பொறுப்பு முடியல, அவனை ராஜா போல வாழ வைக்க வேண்டிய கடமை நம்மளுடையதாக இருக்கிறது. உங்க சொத்தை நீங்க தூக்கி தரலாம் இல்லைன்னு சொல்லவில்ல, ஆனால் அவன் ஒரு நூறுக்கு ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா சம்பாரிச்சு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு வெறி வரணும்னா நீங்க உதவி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எண்ணம் வராது. அதுக்காக வேற ஒன்படி ஒன்றும் இல்லை. கோழி கூட முட்டை என்ன செய்யுதுன்னா, நாமக்கல் பாஸ் நாதன் இருக்கிறாரு, அவருக்கிட்ட இருக்கிற கீழே இருக்கிற ஊழியக்காரர் வந்து பஞ்சாபுக்கு போனாரு, போன உடனே என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் உதவி செய்வாங்க ஒரு பாஸ்டருக்கு, ஒரு உதவி எவ்வளவு செய்யணும்னா அதிகபட்சம் ரெண்டு மூணு வருஷம், அதிகபட்சம் அதுக்கு மேல ஒரு மாசம் கூட எந்த ஊழியக்காரனும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மூணு வருஷத்துக்குள்ள சபையை கட்டி ஒரு பத்து ரூபா குடும்பத்தை நடத்துற அளவுக்கு காசு சேர்த்துக்கிற அளவுக்கு ஒரு குழந்தை நடக்க முடியாது, மூணு சக்கர சைக்கிள் தேவை, அதுக்காக மூணு சக்கர சைக்கிள் கொடுத்து நடக்க வைக்கிறோம், சாகர வரைக்கும் மூணு சக்கர சைக்கிள் ஒரு குழந்தை நடக்குதுன்னா அது அப்பந்தப்பு, அது அப்பந்தப்பு. உங்க சப்போர்ட்ல உங்க மகன் பிழைக்கூடாது, பிழைக்கிறதுக்கு நீங்க வழிதான் காட்டணும், பிழைக்கிறதுக்கு வழிதான் காட்டணும், அதுக்கப்புறம் உங்க மகன் பிழைக்கணும். சொத்தெல்லாம் உங்களுக்கு மகனுக்கு தான் இல்லைன்னு சொல்லவரல, நீங்க இப்பயே கொடுத்துட்டீங்கன்னா கல்யாணம் ஆகி பத்து வருஷத்துக்குள்ள எல்லாமே கரைஞ்சி போய் உட்காந்து தோசை விட்டுட்டு எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தோசை கட்டுட்டு வித்துட்டு வேண்டியதுதான். நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த பொறுப்பு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைங்களை நம்ம உருவாக்கணும், நம்ம வளர்க்கணும். சரி, அது அவனுடைய சந்ததிக்காக தான் இவ்வளவும் செய்யறோம், கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம தாராளமாக இருக்கிறோம், பையன் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். நானும் சொல்லிட்டு இருக்கிறேன், சாக்கி சானை பற்றி இதை அம்மா மனைவி சொல்லியிருக்காங்க கேட்டுக்கோங்க, ஒரு பைசா கூட தான் பையனுக்கு தரலாங்க சாக்கி சான், ஏன் நீ சம்பாரிச்சுக்கோ, உனக்கு காசோட அருமை தெரியணும். இதான் ஒரு அப்பன் ஈய தட்டில் சாப்பிட்டானா, சாதாரண ஹோட்டலில் எங்கேயோ சாப்பிட்டானா, ஏன்னப்பா வாப்பா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலாம் நானா, இல்லைப்பா உங்கள் அப்பன் பணக்காரன், எங்கள் அப்பன் பிச்சைக்காரன் நானா, உங்கள் அப்பன் பணக்காரன் கோடீஸ்வரன் அவன்தான், நான் கோடி கோடியாக வச்சுருக்கேன் நீ சாப்பிட்லாம், எங்கள் அப்பன் நீ அப்படி பெக்கலையே, நான் இதான் இது போதும் எனக்கு நீ போய் சாப்பிட்டு போ. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோமே, அவர் அப்பா பரமணலில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அவர் அந்த அப்பாங்கிற இடத்துக்குள்ள போகிறோம், அப்ப நம்மளுடைய தேவைகளை பரலோகம் சந்திக்கிறது என்பதை புரிந்து வைத்துக் கொள்ளுங்க. உங்க தேவைகளை பரலோகம் சந்திக்கும், அதுல மாற்று கருத்துகள் இல்லை, நான் எப்படி பழைப்பேன் எப்படி சாப்பிடுவேன்னு கவலைப்படாதீர்கள், இவையிலெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடி திரிகிறார்கள், இவையிலெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா முன்னறிந்திருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு இலவசமாய் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொன்னாரு, இவைகளெல்லாம் அவங்க தேடுறாங்க, அப்ப நம்ம அதை தேடக்கூடாதா, இல்ல அதை தேடக்கூடாது, நம்ம அதுக்கு அழைக்கப்படல, நீ நான் இன்னொன்னு தேடணும், தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். நமக்கு அது இன்னும் புரியாது, நம்முடைய தேவைகளை பரலோகம் சந்திக்கிறது அவர் அப்பாவா இருக்கிறாரு, ஏன் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே அப்படின்னு சொல்லும் பொழுது உங்க சொந்த ஊர் என்னன்னு கேட்கும் பொழுது நம்ம எதை சொல்லுவோம்னா, நம்ம அப்பா பிறந்த ஊர் தான் சொந்த ஊர். அப்ப அப்பாவோட சொந்த ஊரை அவர் சொல்றார், உங்க அப்பா எந்த ஊரை சேர்ந்தவன் சொல்றார், பரமண்டலங்களில் இருக்கிற, தமிழ்ல பரமண்டலம் இருக்குது, ஹெவன் என்று வருது, ஹெவன்லி ஃபாதர், ஃபாதர் இன் ஹெவன் அப்படின்னு வருது. அப்ப நம்முடைய தகப்பனுக்கு எந்த ஊரு என்று சொல்லும் பொழுது உன்னுடைய சொந்த ஊர் என்னன்னு முதலாவது தெரிஞ்சுக்கோ,
உங்க அப்பா பிறந்த ஊர் தான் உன்னுடைய சொந்த ஊர். அப்படியானால் பரலோகம் தான் உன்னுடைய சொந்த நாடு, இது அல்ல. நீ வாழ்கிற இந்த பூமி சொந்த நாடு அல்ல, அதுதான் உடைய சொந்த ஊர், அதுதான் சொந்த நாடு. இப்ப இங்க இருக்கிறனே அதையும் புரிஞ்சு வச்சுக்கோ. அப்ப அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க யாரா இருக்கிறீங்க அதை பத்தி தான் இங்கேயும் சொல்றாரு. அந்த ஜபிக்க ஏன் ஜபிக்க சொன்னாரு சொல்லி அப்புறம் கடைசியா முடிக்கிறேன். எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஜபிக்க சொன்னேன். அவர் ஜபிக்க சொல்ல ஜபிக்க அவனுடைய விதத்தை தான் கத்து கொடுத்தாரு. உன் ஜபத்தை கொஞ்சம் மாத்தி ஜபம் பண்ணு. அவங்க எல்லாம் அடிக்கடி ஜபம் பண்றாங்க, ரொம்ப நேரம் ஜபம் பண்றாங்க, உடம்பு கீச்சல் ஜபம் பண்றாங்க, பாத யாத்திரை போறாங்க, மொட்டை அடிச்சுக்கிறாங்க, காவடி தூக்குறாங்க, அப்படி எல்லாம் செஞ்சா ஜபம் கேட்கப்படுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நீ அப்படி நினைக்க வேண்டாம். நீ ஜபம் பண்ணதுக்கு முன்னாடியே உனக்கு என்னது தேவன் தெரியும். அதனால உன் ஜபம் செய்ய வேண்டிய விதம் என்ன தெரியுமா? பரமண்டலம் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கோ. உங்க அப்பா எந்த நாட்டை சேர்ந்தவர்? அப்படியான சொந்த நாடு அது. ரெண்டாவது சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்ப கவனிக்கணும், உம்முடைய ராஜ்யம் வருவதாகனா இந்த உம்முங்கிறது யாரு? யார பார்த்து பேசிட்டு இருக்கிறோம்? பரமண்டலங்களில் இருக்கு எங்கள் பரமபிதாவே. அட்ரஸ் யாருக்கு போயிடுச்சு? அப்பாவுக்கு போகுது. உம்முடைய ராஜ்யம்னா யாருடைய ராஜ்யம்? அப்பாவோட ராஜ்யம். அப்பா அந்த ராஜ்யத்துக்கு அவர் யாரு? ராஜா. உம் ராஜ்யம்னா அவன் தாங்க ராஜா. அந்த ராஜா உனக்கு என்ன வேணும்? நீ யார் ஆகணும்? அப்பனா நீ யாரு? ராஜாவோட பிள்ள யாரு? இளவரசனாக இருக்கிறாய். இவ்வளவும் இவ்வளவும் கொண்டு வர இந்த வசந்தத்துக்குள்ள. ஒரு இளவரசன் என்னைக்கா சோத்து கவலைப்படுவானா? நீங்க ஏன் சோத்து கவலைப்படுறீங்க? அதான் அவருடைய கேள்வி. சப்ஜெக்டே தெரியாம பல வருஷம் முக்கிட்டு இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? எதை படிக்கணும்னே படிக்காம இருக்கிறீங்க. இன்னும் நம்ம என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறோம்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம். என் பிள்ளைக்கு நான் எப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கு போகணும் தெரியலையே. பொட்டை பிள்ளையா வேற போயிடுச்சு. கல்யாணத்து வேற டேட் வேற வந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. கொஞ்சம் நிம்மதியா விடுங்க பாஸ்டர், என் புள்ள வயசு குறத்துக்குள்ள பயம்புறுக்குறீங்க பாஸ்டர்ன்னு ஜான்சி மூஞ்சில பயம் தட்டுது, கிளி தட்டுது. ஐயோ கல்யாணத்தை கொஞ்சம் குடும்ப பாஸ்டர், இப்பயே நாவப்படுத்துறீங்க. கல்யாணம்னு சொன்னாலே அடியில் இரு பத்துது. உன் புள்ள கல்யாணத்துக்கு ஒரு பவுன் ஒரு 65-75 வரைக்கும் அவ்வளோதான், ரொம்ப விற்காது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். திட்டம் போடாதிருங்கள் சொல்ல, கவலைப்படாதிருங்கள். அப்ப நீங்கள் இளவரசனாக இருக்கிறீர்கள், அந்த ராஜ்யத்தில் நீங்கள் இளவரசனாக இருக்கிறீர்கள், அவர் ராஜாவாக இருக்கிறாரு. மறுபடியும் யோசிங்க, ஒரு அப்பா ராஜாவானால், நீ ராஜாவோட பிள்ளையானால் நீ ராஜா கிட்ட எப்படி பேசுவ? உங்க அப்பா கிட்ட எப்படி பேசுவ? அப்படி உன் ஜபத்தை பண்ணு என்று அவர் அந்த பாயிண்ட் இழுக்கிறார். உன் தேவைகளுக்காக கிட்ட ஜபிக்காதப்பா, உன் தேவையெல்லாம் எனக்கு தெரியும்பா. ஏப்பா நீ ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது சொல்லி கொடுத்தார். சொல்லிட்டு அன்றென்றுள்ள ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தாரும். சொல்லுங்க, நீர் எங்களுக்கு தாரும். ஜபிக்க யார் கத்தாரா? என்ன சொல்ல வர்றாரு? உன் வேலை உன்னை போஷிக்குதுன்னு கத்தர் கேரண்டி கொடுக்கல. இந்த உலகம் உன்னை போஷிக்குன்னு கத்தர் கேரண்டி கொடுக்கல. கொடுக்கல. நான் உன்னை போஷிக்கிறேன்னு கேரண்டி கொடுக்கிறார். பெரிய விஷயம். 70 சீசர்ல தேவர் ஊழியத்துக்கு அனுப்பும் போது பணப்பைய கொண்டு போகாதன்னு சொன்னார். பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் ஒரே தலை பிப்பல். என்ன பணப்பை? நை சோப்புக்கு என்னப்பா செய்யறது? அதுக்குதான்ப்பா சம்பி சொல்றேன், பணப்பை வேண்டாம். ஏன்னா அப்பப்ப தொட்டு பார்த்துக்கோ, நைட் சோத்துக்கு காசு இருக்கான்னு. அந்த தொட்டு பார்க்கற வேலையை வேண்டாம். ஒரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்புல நக்கலா போட்டிருக்கிறாங்க. நக்கலா போட வாய்ப்பு இல்லை. அவங்களாம் வேத பண்டிதர்கள், சும்மா சொல்லக்கூடாது. வேதத்தை படிச்சு என்ன போட்டிருக்காங்கன்னா, பெக்கர்ஸ் பேக் என்று டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்காங்க. பிச்சைக்காரன் பை. நம்ம வேலை சொல்ல போனா திருவோடு. ஊழியத்துக்கு போகும்போது பைய தூக்கிட்டு தொல்லை போட்டு போகாதப்பா. 4 பண்ணு கொடுத்தா நைட்டு 2 பண்ணு ஸ்டாக் வச்சுக்கிட்டு போகாத. பேக் எல்லாம் கீழே தின்னம்மா. கெட்டாத சக்கரை ஃபேக்டரிக்கு போனோமா, 10 கை அள்ளி தின்னம்மான்னு வரணும். பாக்கெட்ல போட்டா கேட்ல ஊழியம் எடுத்துக்கோ.
திங்கிறதுக்கு தான் பர்மிஷன், எடுத்து வைக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. மத்தியானம் சாப்பிட்டியா, நைட்டுக்கு பொட்டணம் கட்டித்தான்னு சொல்லி எடுத்து பேக்கில் போட்டுக்காத, நைட்டு சோகத்துக்கு நான் உனக்கு போஷிப்பேன். இப்போ எப்படி போஷிச்சேன், அதே போல் நைட்டு ஒரு கிடையை வருவான் உனக்கு போஷிக்க. அது பழைய சோறாக இருக்கலாம், பிரியாணியாக இருக்கலாம், தோசையாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை நாங்கள் எப்படி சாப்பிட்றோம் கத்தருக்கு தெரியும். இவங்க சும்மா உப்புனாச்சும் சமைக்கிறாங்க, சமைக்கவே தேவையில்லை, அதான் தேவையில்லாமல் சமைக்கிறாங்க. ஒரு அம்மா என்ன செய்யுது, அஞ்சு மணிக்கு எழுந்துச்சி பாவம் கத்தர் தான் அந்த பிரதிபலனை தரணும், தருவார் நிச்சயம் தருவார். குண்டா நிறைய சோறு ஆக்கிக்கிட்டு குழம்பு ரசம் ஆக்கிக்கிட்டு இப்போ வர வர கூடு. மூணு பழம், மூணு பழம்னா மூணு வகையான பழம், தர்பூசணி கட்டாயம் வந்துடும், பப்பாளி கட்டாயம் வருது, பழ வகை, தீனி வகை, தொட்டுக்க வகை எல்லாம் வந்துட்டு கொண்டாந்து ஒரு மூட்டையை கொண்டாந்து வேர்த்து விறுவிறுக்க 8:30 வந்து இறக்குறாங்க. காலையிலையும் சாப்பிட்டுக்கலாம், மத்தியானமும் சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் சாப்பிட போனால் எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும், 10 பேத்துக்கு அங்கே சோறு இருக்குது, தாராளமாக சோறு இருக்குது. ராஜா கூட அப்படி சாப்பிட மாட்டான், 7 வகையான தொட்டுக்க, கூட்டு, பொரியல், வத்தல், அப்பல், முறுக்கு, வடை, என்னென்ன வேணும் ஒரு சாப்பாட்டில், அத்தனை சாப்பாடும் வருகிறது. நிம்மதியாக சாப்பிட்றோம், நிம்மதியாக குடிக்கிறோம், வரோம். தேவைகளை கத்த சந்திக்கிறார். காலையில் சின்ன பொண்ணு வேலை செய்தேன் வேணி அம்மா கூட்ட போச்சு, அதிசயமாக இருந்துச்சு. கடைசியில் ஆல்ட்ராம்பட்டி அமுதாமா வந்துருச்சு, வந்தோடனே நவருங்கக்கா அப்படின்னு விளக்கு மாதம் யார் கூட்டுறான் பார்த்தீங்களா, ஆள் வச்சிருக்கிறாரு, வைக்கிறார், வைப்பார், உங்களுக்கும் ஆள் வைப்பார், இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அப்போ இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமபேதம் அறிந்திருக்கிறார், நீர் எங்களுக்கு தாரும் அப்படின்னு ஜபிக்க சொல்கிறார். டெய்லி காலையில் எழுந்து ஜபிக்க சொல்கிறார். ஏன்னா நீ திருச்சிக்கு போகிற விக்கி உன் மணிப்பரிசு காணாம போச்சுன்னா மத்தியானம் சோத்துக்கு என்ன செய்வே, உன் மணிப்பரிசு உனக்கு சோறு போடுதோ இல்லையோ நான் உனக்கு சோறு போடுவேன், அதனால் காலையிலே ஜெபம் பண்ணிட்டு போ, இன்றைக்கு தேவையான ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தாரும். என்ன சொல்ல வர்றாரு, உன்னை அழிச்சது நான், உன்னை அனுப்பிச்சது நான், உன்னை போஷிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குதுப்பா, நீ ஏதாவது போட்டு ரொம்ப தலையை போட்டு பிச்சுட்டு இருக்காத, திட்டம் போடு, கவலைப்படாத, உன்னை நான் போஷிக்கிறேன், உன்னை அழைத்த தேவன் நான், உன்னை போஷிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது, நான் அவங்களை போஷிப்பேன். சரி, இப்ப மறுபடியும் அந்த பாயிண்ட் ஆரம்ப பாயிண்ட் வரும். என்ன எதுக்குப்பா ஜாமன சொல்ற, என் தேவை தான் உனக்கு தெரியுமே, ஏன் ஜாமன சொன்னா, தம்பி நான் சிஸ்டத்தை வச்சிருக்கிறேன்பா, நான் உன் தேவைகளை சந்திப்பேன், ஆனா எப்படி சந்திப்பேன் தெரிஞ்சுக்கோ, ஆகாயத்திலிருந்து தலப்பாக்கட்டு பிரியாணி டபான்னு தூக்கிட்டு போட மாட்டேன், அது ராஜாவும் உனக்கு செய்வார் வருஷத்துக்கு ஒருக்க, டெய்லி அவர் செய்ய மாட்டாரு, நானும் செய்ய மாட்டேன், அதுக்கு தேவையான வழிமுறைகளை தான் செய்வேன். நான் ஊழியத்துக்கு வந்து 3 வருஷமா கறி சாப்பிடல, ஏன்னா ஆண்டு வரையும் என் விசுவாசி யாரும் எனக்கு கறி எடுத்தரலன்னு சொல்லிட்டு வயதனையில் இருந்தேன், அவர் எடுத்து கொடுத்தா தான் சாப்பிடுவேன். அப்போ ஆண்டு சொன்னா நீ சாகிற வரைக்கும் நீ கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னாரு. ஏயா அப்படின்னு, நான் காசை தாண்டா தருவேன் காணிக்கையில், நான் கறி எடுக்க மாட்டேன்னா உனக்கு நான் காசு தரேன், எக்ஸ்ட்ரா 250 ரூபா தரலான்னு பார்க்குறாரு. கறி பையன் தான் சாப்பிடணுட்டு நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, அப்போ நான் எதுக்கு அந்த 250 ரூபா தரணும் காணிக்கையில், அப்போ லெஸ் பண்ணு, -1, 250 போடு. நான் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுப்பேன் என்ன செய்வே தெரியாது அப்படி நீ சொல்லிட்டனா +250 போட்டுருவாரு, நீ சாப்பிடலாம் -250, நான் ஒன்றும் செய்ய முடியாது. கத்தர் கறி கறி காணிக்க பெட்டில் போட மாட்டார், ஏதோ சுப்ளிச்சிமக்கா அவசரோடு இருக்கிற வரைக்கும், சுசிலாமா பக்கத்தில் இருக்கிற வரைக்கும், ஏதோ 3 மாதத்துக்கு ஒருக்க எடுக்க கறி கறியில் கொஞ்சம் மிச்சம் மாறுது வாய் வளைக்க முடியாதுன்னா வரும், எல்லா விசுவாசம் தர மாட்டாங்க. கத்தர் பைசாவை தான் கொடுத்தார், வாங்கி சார் நம்மளுடைய, அது போல கவனிங்க, அது போல விஷயத்துக்கு வந்துடுவோம். நம்முடைய தேவைகளை கத்தர் எப்படி சந்திக்கிறார்னா, வசனங்களை தேவன் தந்துவிட்டார், அந்த வசனங்களை எடுத்து நீங்கள் விதைத்து, உங்களுக்கு என்ன வசனம் வேணுமோ, உங்கள் நிலத்தில் என்ன விதை வேணுமோ விதைத்து ஒரு விவசாயி பெற்றுக்கொள்வது போல, ஆண்டவர் ஏராளம் தாராளமான விதைகளை தந்திருக்கிறார், அந்த விதைகளை தேடி கண்டுபிடிச்சு உங்கள் வாழ்க்கையை விதைத்து நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அந்த வார்த்தைக்குள்ள எல்லாமே கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த வார்த்தைக்குள்ள இந்த விதைக்குள்ள எல்லா ஜீவனையும் வைத்திருப்பது போல, அந்த வார்த்தைக்குள்ள சகலத்தை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை முளைந்து வருவதற்கு மறுபடியும் தண்ணீர் தேவை, அதையும் கர்த்தர் வசன வடிவத்தில் தருகிறார். அதெல்லாம் பெற்றுக்கொண்டு நம்ம பேசி நம்ம வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சரி, இப்ப மார்க்கு 9:1 வாசிப்போம்.
49:1 என்ன தமிழ்ல பாருங்க, ஒரு மாதிரி சென்டென்ஸ் புரியாத மாதிரி இருக்குது. ஆட சொல்றனா பலத்தோட வருதல் என்று சொன்னால் அது பவர்ஃபுல்லாக வருகிறதாம், தேவனுடைய ராஜ்யமும் வல்லமையோடு வருகிறதாம், அது வல்லமை மிக்கதாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் பல மகத்தான காரியங்களை செய்யும் என்கின்ற பொருளை உணர்த்துவதற்காக ஏதோ சாதாரண ராஜ்யம் நினைச்சிக்க வேண்டாம், அது வல்லமையோடு வரப்போகிறது, அது பலத்தோடு வரப்போகிறது, அந்த ராஜ்யத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் என்று கர்த்தரங்க சொல்றாரு. ஒரு காலத்துல பரலோகத்துல காணப்போகிறோம், இப்ப இந்த பூமியில சில காரியங்கள் நடக்க போகிறது, அது பலத்தோட உங்கள் மத்திலே வரும் என்று சொல்லி கர்த்தரங்க சொல்லுகிறார். அந்த ராஜ்யம் கர்த்தர் அது உங்களுக்குள்ளே இருக்குது என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை முடிக்கிறார். சரி, இந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் எப்ப வருகிறோம் என்று ஒரு சின்ன பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். இந்த ராஜ்யத்துக்குள்ள எப்ப வருகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கொலோசியர் 1:13 பார்க்கலாம். கொலோசியர் 1:13, இந்த ராஜ்யத்துக்குள்ள நாம் என்னைக்கு வருகிறோம், எப்பொழுது வருகிறோம், என்ன செய்தால் வருகிறோம், இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி சரி. எப்ப ஏற்கனவே பாருங்க, ராஜ்யம்னு சொல்லும் போதே பாருங்க, ஏற்கனவே சொல்லிட்டான். மறுபடியும் சொல்றேன், தேவன் வந்தது மதத்தை ஸ்தாபிக்க வரல, அவர் வந்தது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தாரு. வந்ததுலேருந்தே அவர் சொன்ன முதல் வார்த்தையே, யோவான் சொன்ன முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் தான் முதல் வார்த்தை இயேசுநாதர் வரத்துக்கு முன்னாடியே. அவர் என்ன பிரசங்கம் பண்ணார்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அப்படின்னு இருக்கிறது. அப்போ அவர் பிரசங்கித்தது ராஜ்யத்தை பிரசங்கித்தார், மதத்தை பிரசங்கிக்கிறார். அவர் ராஜ்யம் 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 ராஜ்யம்னு ராஜ்யத்தை தான் பிரசங்கித்தார். இவர் தான் முத முத அந்த ராஜ்யத்தை கொண்டு வந்தார், இவர் தான் முத முத அந்த ராஜ்யத்தை கொண்டு வந்தார். அந்த ராஜ்யத்தை இவர் தான் முதல் ரெப்ரசன்டேட்டிவா இருந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. இப்ப நம்மளை தேவன் ரெப்ரசன்டேட்டிவா தேவன் வைத்திருக்கிறார், ராஜ்யத்தை பிரசம் பண்ணதுக்காக வந்தாரு. இந்த ராஜ்யம் தான் முக்கியம். இந்த ராஜ்யத்துக்கு நம்ம எப்ப வந்தேன்னு சொல்லும் போது இங்க ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி இன்னொரு ராஜ்யம் இருந்துச்சுப்பா, நீ இன்னொரு ராஜ்யத்தில் இருந்தாய், நீ இன்னொரு ராஜாவால் ஆளப்பட்டு கொண்டிருந்தாய், அதுக்கு வந்து இருளின் அதிகாரம் என்று ஆண்டவர் சொன்னாரு, அல்லது சாத்தானின் ராஜ்யம் என்று அவரே சொல்றாரு. அப்ப சாத்தானுடைய ராஜ்யத்தை நீ இருந்தாய், அவனுடைய ஆளுகளை நீ இருந்த, ஆனா நான் என்ன செஞ்சேன், உன்னை அந்த ராஜ்யத்திலிருந்து வேறொரு ராஜ்யத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணி உன்னை உட்கார வச்சிருக்கிறேன். எப்ப இந்த டிரான்ஸ்ஃபர் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு நிழலாட்டமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கத்தர் போறாரு. அவங்க எகிப்தில் அடிமையா இருந்தாங்க, ரைட்டு. அப்ப யாருடைய ஆளுகள் இருந்தாங்க, பார்வோனுடைய ஆளுகள் இருந்தாங்க. அப்ப ஆண்டர் எப்படி வெளியே கொண்டு வந்தாரு, ரெண்டு காரியம் செஞ்சாரு. கலைஞர் கூட இந்த தடவை ஜெயிச்சார்னா இந்த கடனை தான் தீர்க்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் மனசில் வச்சுக்குவாங்க, வச்சுட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க, இறுதி சுற்று வேறு நடக்கிறது, இறுதி சுற்றுடைய ஒத்துழையுங்கள், இறுதி சுற்று நடக்கிறது, எல்லாத்துக்கும் மேலே கத்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, கத்தருக்கு தெரியும் அற்புதமான காரியத்தை செய்வார் என்று எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறாரு, கடனெல்லாம் விவசாய கடனால என்ன செய்கிறேன், கேன்சல் பண்றேன்டாரு, பண்றேன்டாரு, போடு. அதான் சொன்னல, இந்த 5 ஆண்டு சரித்திரம் காணாத ஆண்டா இருக்க போது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன். ஜெயலலிதாமா வந்தாலும் செஞ்சுதான் ஆகணும், கருணாநிதி வந்தாலும் செஞ்சுதான் ஆகணும், ராமன் வந்தாலும் செஞ்சுதான் ஆகணும், ராவணன் உட்காந்தாலும் செஞ்சுதான் ஆகணும், கத்தர் செய்ய வைப்பாரு. நம்ம பார்ப்போம், ருசிக்க தான் போறோம். இந்த 5 ஆண்டுகள்ல தலையெழுத்தே தலைகளாய் மாறப்போறது, தமிழகத்தினுடைய தலையெழுத்து மாறுகிற ஒரு ஆண்டாக ஆட்சியாக இந்த 5 ஆண்டு நடக்க போகுது. சரி, என்ன சொல்ல வந்தனா, எப்படி இவர் விவசாய கடனை கேன்சல் பண்ணாரோ அதே போல இவர் ஒரே நைட்ல கேன்சல் பண்ணார், எல்லா கடனையும் கர்த்தர் கேன்சல் பண்ணார். எப்படி கேன்சல் பண்ணாரு, முதல்ல பஸ்கா பண்டிகையின் மூலமாக அந்த ஆட்டை அடித்ததன் மூலமாக முதல் எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வரும்பொழுது ஆண்டர் என்ன செய்தார், வெள்ளியோடும் பொண்ணோடும் அவர்களை புடப்புட பண்ணிவிட்டார். அன்னைக்கே அவன் கடன் எல்லாம் கழிச்சு கையில காசும் கொடுத்து கூட்டி வந்தார், கடனையும் கழிச்சாரு காசையும் கொடுத்தாரு. கருணாநிதி இதெல்லாம் கடனை தான் கழிக்க முடியும், காசை கொடுக்க முடியாது, கடனை தான் கழிச்சாரு. இவர் எல்லாத்தையும் திருப்பி தரார் ஆண்டவர். திருப்பி தரது மாத்திரமல்ல, செங்கடலுக்குள்ள வரும்போது மறுபடியும் துரத்துறான், கவனிக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ரைட்டுப்பா அப்படின்னு செங்கடலை தாண்ட வச்சு செங்கடலே அவனை அழித்து போட்டார் கர்த்தர்.
இப்ப ஒரே நாள்ல ஒன் டே கேன்சலேஷன் பண்ணார் ஆண்டவர். ஒரே நாள்ல அவனுக்கும் இவனுக்கும் உறவு இல்லாமல் கத்தர் அறுத்தான். இப்ப அவன் ராஜ்யத்திலிருந்து கத்த சுத்தமா வேறுபடுத்தார். சுத்தமாக அவன் நினைச்சாலும் வெளியே வர முடியாதபடிக்கு நேச்சுரலாக ஒரு கடலையே ஒரு எல்லையாக கத்தர் வைத்து விட்டார். நீ வரவே முடியாது. ஆவிக்கு இவரெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது என்று ஒன்று கொஞ்சம் பத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஸ்பிரிச்சுவலாக சத்ரு நம்ம இடத்துல வர முடியாதபடிக்கு ஞான ஸ்நானம் ஏன் முக்கியம்னா அதுதான் முக்கியம். மனம் திரும்பினவன் ஞானஸ்தானத்துக்கு தாமதமே பண்ணக்கூடாது. கோயிலுக்கு வரவன் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு பண்ண வேண்டிய முதல் காரியமே ஞானஸ்தானம். இல்லைன்னா துரத்திட்டு வரவன் கையில நீ நாசமா அடிபட்டு போய்விடுவார். அப்ப உடனே நீ தப்பிக்கணும்னா இது கத்தருடைய ஆலோசனை. நீ இம்மிடியட்டா நீ சென்டரில் கடந்துரு, இல்ல நீ மாடிக்கு முழிப்ப. ரட்சிக்கப்பட்டவன் எக்காரணம் கொண்டு ஞானஸ்தானத்தை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான பின்னாடி போயிடுவான். அதான் அதனுடைய விஷயம், மாற்றமே இல்லை. அப்ப கத்தர் அந்த செங்கலை தாண்ட வச்சு இப்ப என்ன பண்ணாட்டாரு, இப்ப கம்ப்ளீட்டா இவருடைய ஆளுகைக்குள்ள அந்த ஒரே ராத்திரியில கத்தரங்க கொண்டு வந்து முடித்தார். இது போல நம்மளுடைய காரியத்தை நம்ம எப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது அப்பதான் ரட்சிப்பு, அதான் ஒரிஜினல் ரட்சிப்பு. அப்பதான் நம்ம எங்க வரோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம், அவருடைய ஆளுகைக்குள்ளே வந்திருக்கிறோம், அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த ராஜ்யத்தில் ஒரு ராஜா உண்டு, அவருக்கு ஒரு ஆளுகை உண்டு, அங்கே சட்டத்திட்டங்கள் உண்டு, அதை குறித்து நாளைக்கு விவரமாக நம்ம பேசுவோம். ஆகவே இந்த ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்திருக்கிறார், ஒரு மகாபெரிய விருதை. நம்ம அதுக்கு நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் சொல்லும்போது பிலிப்பியர் 3 வாசிக்கிறோம், பிலிப்பியர் 1:20 வாசிக்கிறோம், நம்மளுடைய நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளை அந்த தேசத்தினுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாக கத்தர் வைத்திருக்கிறார். அந்த சில ராஜ்யங்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு பிச்சைக்காரனை வச்சுக்கிறதுல, ஒரு அகதியில் வச்சுக்கிறதுல, சில நாடுகள் அகதிகள் என்ன செய்யறாங்கன்னா வீடு கொடுத்து, டிவி கொடுத்து, கேபிள் கனெக்ஷன் கொடுத்து, 3 சாப்பாடு கொடுத்து, வேலை கொடுத்து வச்சுக்கிறாங்களாம். ஏன் எதுக்காக அப்படி செய்யறாங்கன்னா, அகதிகளே நாங்கள் இப்படி செய்யும்போது எங்க நாட்டு பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எழுத்துக்குரிய ராஜ்யம் இப்படி தன்னுடைய பிரஜைகளை கவனிக்கும் பொழுது, ஆவிக்குரிய ராஜ்யம் அதை விட பல கோடி மடங்கு உயர்ந்ததாக இருந்து தன்னுடைய பிரஜைகளை தேவைகளை சந்திக்க அந்த ராஜ்யம் வளமுடையதாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை நம்ம தேடும் பொழுது, அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க வரும்பொழுது அந்த ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். இன்னைக்கு கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு பாடம் என்னன்னா, டைரக்டா கத்தர் டீல் பண்ண மாட்டார். அவர் வார்த்தை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீ கேட்கிற அத்தனைக்குமே ஒரு வசனம் தான் வரும். நீங்க எதுக்கு ஜபம் பண்ணாலும் ஒரு பிரசங்கம் வரும், அதுக்கு சில ஆலோசனை வரும். அல்லது ஏற்கனவே விதைத்திருந்த விதைக்கும் அந்த மழை வந்தாதான் இந்த மொதல் அந்த இந்த விதைக்கு உயிர் வரும். உன் இருப்பில நட்டு வச்ச அந்த வசனத்துக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு மழை அடிக்கிறார், சர் சர்ன்னு அடிக்கிறார். அடிச்ச உடனே அங்க உள்ள விதைக்கப்பட்ட விதை அங்க முளைவிட்டு எழும்பி வருகிறது, முளைவிட்டு எழும்பி வருகிறது. போன வாரத்தில் முஸ்லிம் சபையில் என்ன பிரசங்கம் பண்ண அப்படின்னா, இது பிரசங்கம் இல்லை, சும்மா சொல்றேன். இதுவும் தேவனுடைய ராஜ்யம் சம்பந்தப்பட்டதான். எல்லாமே தேவனுடைய சிஸ்டம் தான். தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன சிஸ்டம், விதை விதைக்கணுங்கிறது தேவனுடைய சிஸ்டம், ரைட்டு. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில். அப்ப என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வர்றாரு, விதை விதைக்கலன்னா ஒன்றும் கிடைக்காது, விதைக்காட்டி ஒன்றும் கிடைக்காது. அடுத்த பாயிண்ட், சிறுக விதைக்கிறவன், பெருக விதைக்கிறவன், ரெண்டு மடங்கு விதைக்கிறவன், ரெண்டு மடங்கு அறுப்பான். அப்ப போன வாரம் செய்தியில நான் டெய்லி 6-5 ஜபத்துல ஆண்டவரே என் வருமானம் 10 ஆட்டும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், தசம பாவம் 10 ஆட்டும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப கத்தர் என்ன சொன்னாரு என்கிட்ட அப்படின்னா, நல்லா கரெக்டா கேட்ட மகனே, தேவனுடைய ராஜ்யத்தை தான் பேசிட்டு இருக்கிற, இந்த ராஜ்யத்துடைய சிஸ்டம் உனக்கே தெரியலையா, என்ன ஆண்டவரே 2 உனக்கு அறுவடை வேணும்னா என்னப்பா செய்யணும், 2 விதைக்கணும், உன் விதைப்பு எத்தனை மடங்கு ஆயிருக்குன்னு கேட்டார். ஜனவரியிலிருந்து மார்ச் ஏப்ரல் மாதம் முடிய போகுது, உன் விதைப்பு எவ்வளவு கூடி இருக்குன்னு கேட்டார். 4 ஜெபம் பண்ற, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற எவனும் பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப உன் விதைப்பு கூடிச்சா அப்படின்னு கேட்டாரு. அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. விதைப்பு கூடிச்சான்னு கேட்டா பதில் இல்லை. ஆனா என்ன ஜெபம் பண்றோம், அறுவடை கூட வேண்டும் என்று ஜெபித்தோம், விதைப்பு கூட இல்லை ஆண்டரே என்ன செய்தான் ஆண்டரேன்னு கேட்டேன்.
விதப்போ கூட்டுறா துபுக்கு அப்படின்னாரு. சரியாண்டவரே, என் காணிக்கு ரெண்டு மடங்கு ஆகிறேன்னே, அது போய் ஞாயிற்றுலாம் விசுவாசிக்கிட்ட போய் சொல்லு, நீ ஊழியக்காரன்னாரு. என்ன சொல்கிறேன்னே, அதான் விதைப்பானாரு. இல்லை அப்புறம் என்ன விதைப்பு, உன்னுடைய விதைப்புலாம் என்னன்னு கேட்டார். உன்னுடைய என் விதைப்பு வந்து தசம் பாவமும் காணிக்கு. உன் விதைப்பு ரெண்டு மடங்கு ஆக்கினா நான் வருமானத்தை என்ன செய்வேன், அறுவடையா? சரி, நான் அதுக்காக சொல்ல வரல, இதை நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது நாளைக்கும் சாட்சி சொல்லுவேன், இப்பயும் சாட்சி சொல்லி முடிக்கிறேன். பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்த பொழுது கூட்டம் முடிச்சோடனே சந்திரான்னு ஒரு பொண்ணு எழுந்தது. கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு இன்னும் சம்பளம் காணிக்கு ரசமாக ரசமாக கொண்டாந்துருக்கிறேன், இந்த ரசமத்தை கையில் கொண்டாந்துருக்கிறேன், வந்துருச்சு சம்பளம். அந்த பொண்ணுக்கு 9500 கூட சம்பளம் கிடையாது, 1000 எவ்வளோ தசமமாக கொடுக்கு, 900 எவ்வளோ தருது. கேட்ட உடனே நான் தசமத்தை நான் ரெண்டு மடங்கு ஆக்குறேன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நான் சொன்னேன், அவசரப்படாதம்மா, நீ முட்டாளானியே, மொதல் காணிக்கை கூட்டிப்பார், அப்புறம் ஆண்டர் ருசி பார்த்த பிறகு நீ தசமம் பார்த்த கூட்டு, நீ கூட்ட வேண்டான்னு. இல்லை, நான் 4 வாரமாக என் சம்பளம் ஏன் கூடலன்னு கத்தட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், என்கிட்ட பேசுங்கன்னு கேட்டுக்கிட்டே வந்தேன். இன்னைக்கு கத்தர் என்னோட முகமாக பேசினார். இது நீங்கள் பேசுகிற வார்த்தை இல்லை, இது கத்தர் என்னோட பேசின வார்த்தை, இது எனக்கும் கத்தருக்கு இருக்கிற சம்பந்தம் என்று சொல்லிட்டு மிச்சத்தை நான் அடுத்த மாதம் வந்து அடுத்த வாரம் வந்து நான் தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு துறையூரில் வந்து 900 கையில் கொடுத்துட்டு போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பொண்ணுக்கு உருப்படியாக ஒரு செல்ஃபோன் இல்லை இது வரைக்கும். அவங்க அம்மா சித்தால் வேலை செய்யுது, அதோட சாட்சி வரும்போது இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அதை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு தெரியணும் இல்லை, அது ஏன் ஆசீர்வதிச்சார், அதுக்காக அது இல்லாதப்ப நான் சொல்கிறேன், அது ஏன் ஆசீர்வதிச்சார்னு உங்களுக்கு தெரியணும், அது இல்லையா உண்மையாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சாட்சி வைக்கிறேன். குளித்தலைக்கு போகும்போது அவங்க அம்மா சித்தால் வேலை செய்கிற அம்மா குளித்தலைக்கு வந்துச்சு. அந்த அம்மா என்ன செஞ்சது, பிரசங்கத்தை கேட்டு முடித்தோடனே அங்கேயும் 2 மடங்கு கூடணும்னு சொன்னோடனே, கவனிங்க, படித்தவங்கலாம் கம்முட் இருக்கிறான், இந்த படிக்காத அம்மா என்ன செஞ்சது, 50 ரூபா காணி கொடுத்துச்சு. என்னம்மா அது தசமமாக பொருத்தனையா என்னன்னு கேட்டேன். இல்லையா, நான் டெய்லி 50 ரூபா காணிக்கு போடுவேன், இன்றைக்கி பிரசங்கத்தை கேட்டனால நான் 2 மடங்கு ஆக்குறேன்னு தீர்மானம் பண்ணிட்டேன் ஐயா, இந்த 50 ரூபாய் ஜெபம் பண்ணி வாங்கிக்கோங்க என்னச்சு. நல்லா கவனிங்க, அடுத்த வாரம் வந்திருக்கலாம் இல்லையா, அன்னைக்கே எப்படி கீழ் பிடிஞ்சாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னாண்டவர் இப்படி இப்படி கூட இருக்கலாமா, இப்படி இருப்பாங்களா விசுவாசிகள், இருக்கிறாங்க விசுவாசிகள் இருக்கிறார்கள், கண்களை மூடுங்க ஜெபம் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ வார்த்தை கேட்கிறீர்கள் என்பது அல்ல முக்கியம், நம்ம கேட்கலாம், நமக்கு காது இருக்குது கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னும் நல்லா பிரசங்கம் பண்ணு, ஆதி ஆமத்துலேருந்து பண்ணு, இப்பா ஈசாக்கு என்னப்பா செஞ்சான், ஏ அப்பா இவ்வளோ விஷயம் இருக்குதா, ஏ அப்பா எப்பா எப்பா யோசியப்பில் இவ்வளோ விஷயம், ஏ அப்பா அப்பா என்ன இவ்வளோ ஆழமாக இருக்குது. இந்த ஆழமெல்லாம் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் என்கிட்ட தெளிவாக சொன்னார், யோசியப்புக்கு தரிசனம் கொடுத்ததுக்கு காரணம் அந்த காலத்தில் பாஸ்டர் கிடையாது, பிரசங்கம் கிடையாது, அவனுக்கு நான் கொடுத்த தரிசனம் ஒன்றே ஒன்று தான். என்ன கொடுத்தேன், அம்மா அப்பா கூட பிறந்த 11 பேர்ல நீ நம்பர் 1 இருப்பேன்னு சொன்னேன், இவ்வளவுதானே சொன்னப்பா. ஆமா, உனக்கு என்ன தெரியுமாப்பா சொல்லியிருக்கிறேன், சொல்லுப்பா, பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்த்து நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொன்னார். தரிசனம் என்பது கொடுக்கப்படுவதல்ல, தரிசனம் என்பது பெற்றுக்கொள்வது, அழைப்பு என்பது கொடுக்கப்படுவதல்ல, அழைப்பு என்பது பெற்றுக்கொள்வது என்று கர்த்தர் சொன்னார். ஆசீர்வாதம் என்பது கொடுப்பதல்ல, ஆசீர்வாதம் என்பது பெற்றுக்கொள்வது என்று கர்த்தர் சொன்னார். எல்லாருக்கும் நான் தரிசனம் தருகிறேன், அதை விசுவாசித்தவர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள். உலகத்தில் எல்லாருக்குமே அழைப்பு இருக்கிறது ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு, பெற்றுக்கொண்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஊழியத்துக்கு எல்லாத்துக்குமே அழைப்பு இருக்கிறது, பெற்றுக்கொண்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அழைப்பை கத்த தருவதில்லை, அழைப்பு எல்லாருக்கும் இடப்பட்டிருக்கிறது, தரிசனம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, யாருக்கு தரல, பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இல்லை. யோசேப்பு பெற்றுக்கொண்டான், இதுதான் சார் விஷயம், ஏதோ யோசேப்பு கத்தரை செலக்ட் பண்ணி கொடுக்கல, இல்ல நான் பந்தயம் கட்டுறேன், 11 பேருக்கும் அந்த சொப்பந்தம் கொடுத்துருப்பாரு. இந்த பசங்க நம்பல சொல்லல, இவன் நம்புனா சொன்னான், மேல வந்தான், இதான் விஷயம். எல்லாருக்குமே கத்தர் பச்சைவாதம் இல்லாத தேவன், ஏன் 11வது பிள்ளைய போய் தூக்குனாரு, இல்லப்பா புத்திரப்பானதை தரணும், அதான் தேவனுடைய திட்டம். எல்லாத்துக்குமே தேவன் தந்திருப்பார், அது யாரும் விசுவாசிக்கவில்லை. விசுவாசித்தவன் யோசேப்பு,
அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை விட மிகப்பெரிய தரிசனத்தை தேவன் நமக்கு முன்னே வைக்கிறார். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ எப்பொழுதுமே மேலாயிருப்பாய், நீ ஒருபோதும் கீழாய் இருக்க மாட்டாய். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். கரடியா கத்திய வச்சு கத்த இன்னும் அந்த தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, இன்னும் அந்த தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளல, அதை வசனமாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். யோசேப்பு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொன்னான், இப்படி ஒரு சொப்பனம் கண்டம்பா. ஏன் சொன்னான்? விசுவாசிச்சான்னு சொன்னான். அவனுக்கு அர்த்தம் தெரிஞ்சு போச்சு, அவன் சொப்பனக்காரன், அவனுக்கு அர்த்தம் தெரியும். அவன் வாழ்க்கையே சொப்பனத்துக்கு தான் ஓடிச்சு, எல்லா சொப்பனத்துக்கும் அர்த்தம் சொல்லுவான் கரெக்டா. ஏன்னா அவன் விசுவாசிக்கிறவன் சொப்பனத்தை. இந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு சொப்பனம் கூட கத்த தந்திருக்க மாட்டாரா? 100 சொப்பனம் தந்திருப்பாரு, மலையில ஏறின மாதிரிலாம் காமிச்சிருப்பாரு. மலையில ஏறின மாதிரி கனவு தாண்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான், அவ்வளவுதான். அது கத்தர் என்ன சொல்ல வராங்க உனக்கு தெரியல. உங்களுக்கும் ஒரு தரிசனம் வைக்கப்படுகிறது. கடல் மீது இயேசு நடந்து வந்தார். ஏன் நேரடியா கடல் போட்டுக்குள்ள வர முடியாதா? இல்ல, ஏன் நடந்து வந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். காற்றையும் கடலையும் நான் அதட்டி என்னால் கீழ்படுத்த முடியும், அவைகளெல்லாம் என் பாதத்தின் கீழ் இருக்கிறது, நான் ஜெயித்து நடக்கிறேன் பார் என்ற ஒரு தரிசனத்தை 12 பேருக்கும் கொடுத்தாரு. அதை விசுவாசிச்சவன் ஒருத்தன் தான் பேதுரு. 12 பேருக்கு சரிசமமாய் கொடுத்தார் தரிசனத்தை. 12 பேரும் கானாந்தேசத்தை பார்த்தார்கள். 12 பேருக்கு ஒரே தரிசனம் தான் சித்தவங்க. 12 பேருக்கும் ஒரே தரிசனத்தை கொடுத்தார் விசுவாசித்த 2 பேர். தரிசனம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது, பிரசங்கம் எல்லாருக்கும் பண்ணப்படுகிறது, ஏற்றுக்கொண்டவர்கள் தனி பேர். நம்ம தரிசனத்துக்காக காத்திருக்கிறீங்க, கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்கு காத்திருக்கவில்லை. வேதத்துக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். இதுதான் தீர்க்கமாக தரிசித்து சொல்லுகிற தீர்க்க தரிசனம். இதை விசுவாசிக்கிறது இல்லை. யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். கிழக்க போகலாமா மேற்க போகலாமா, மாட்டை பிடிக்கலாமா எரு மாட்டை பிடிக்கலாமா கேட்டு சொல்லுங்களேன். வீடு வாங்கலான் இருக்கிறேன் அப்படின்னு உலகத்தான் போய் குறுகிறது போல நீங்களும் நானும் குறுகிய கலைக்கப்பட்டவர் அல்ல. தரிசனங்கள் வைக்கப்பட்டு விட்டது வேதாகமத்தில். உனக்கு எந்த வசனம் வேணும், எந்த வசனத்தை நீ விசுவாசிச்சிருக்கிற, அதெல்லாம் உன்னுடைய தரிசனம். தேவனுடைய ராஜ்யம் என்பது வசனத்தை கொடுக்கிற ஒரு ராஜ்யம். அவர் வசனத்தை கொடுக்கிறார். விதைக்கிறவனுக்கு விதையை மாத்திரமல்ல, விதைத்த விதைக்கு நான் மழையை பெய்ய பண்ணுவேன் சொன்ன கர்த்தர். ரெண்டுமே நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஒரே ஒரு வேலை தான், உனக்கு விதைக்கிற வேலை மட்டும்தான். நீ உட்கார்ந்து சாப்பாடு வழி பண்ணிட்டு இருக்காத. சாப்பாட்டு வேலையை நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் அமைச்ச வேலையை நீ பாரு. ராஜ்யத்தின் பிரதிநிதியாக உன்னை அனுப்புகிறேன். ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகட்டும், வெங்காய ரெப்ரசன்டேட்டிவ் ஆகட்டும், அவன் ஆபீஸை விட்டு கிளம்பி அவன் மறுபடியும் ஆபீஸ் விட்டு ஆபீஸுக்கு வர வரைக்கும் அவன் வீட்டை விட்டு வெளியே போய் 3 வேளை சாப்பாடு, வாகனம், அவன் தங்கறதுக்கு வசதி, டீயே, அப்புறம் என்ன ஐயே, டீயவா, டீஎம் தானே, டிராவல் அவன் சொல்லுதானே, எல்லா அலவன்ஸும் ஏன் தருது அப்படின்னா, நீ ஏன் வேலையை செய்ய போற, உன் தேவைகளை நான் சந்திக்க வேண்டும். அதான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பிரயோஜனம். இவன் போய் அங்க போய் மருந்து பத்தி ரெப்ரசன்ட் பண்ணாம மாடு வட்டிட்டு சப்பாத்தி மாவு கசிஞ்சிட்டு உட்காந்துட்டு கூட நைட் சோத்து என்ன வழின்னு, உன் தேவைகளை நான் சந்திக்கிறேன், நீ சாப்பாட்டை பத்தி கவலைப்படாத, தங்கறத பத்தி கவலைப்படாத, காரில் போறதை பத்தி கவலைப்படாத, வாடகை போதே கவலைப்படாத, எல்லாம் நான் சப்ளை பண்றேன், டிக்கெட்டை மாத்திரம் கையில கொடு, அதை விட மேல போட்டு தரேன், நல்ல ஹோட்டல்ல தங்கு, நல்லா சாப்பிடு, பில்ல கொடுத்து நான் பாத்துக்கிறேன் என்று சாதாரண கம்பெனியே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேவைகளை சந்திக்கிறது. அப்படியானால் பரலோகம் உங்கள் தேவைகளை சந்திக்காதா? நிச்சயமா சந்திக்கும். நீங்க என்ன செய்றீங்க? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை பூசிப்போம், இதுதான் உங்களுடைய யோசனை. அதைதான் கர்த்தர் சொன்னாரு.
புரியலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியல, முடியாது. இவைகளெல்லாம் இவ்வுலகத்தார் நாடி தேடி திரிகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா முன்னறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட வேண்டும், கூட கொடுக்கப்படும். நீ தேட வேண்டியது உலக பொருட்களை அல்ல, நீ தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை. 100 வருஷம் போனால் நமக்கு இது புரியாது. ராஜ்யத்தை தேடும்போது ராஜ்யமும் தேவைகளை சந்திக்கும், நமக்கு புரியல. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பார்க்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் லைட் அடிக்கும், என்னைக்காவது ஒரு நாள் லைட் அடிக்கும். அன்னைக்கு வந்து உங்கள் வாழ்க்கை தலைகளாக மாறும். இன்னைக்கு நான் பேசுறது எல்லாம் புரியாத மாதிரி தான் தெரியும். ஜெபிப்போம். சர்வ வல்லமுடைய நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ராஜ்யத்தை குறித்து எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறீர். ராஜ்யம் என்றால் என்ன, ராஜ்யத்தினுடைய பொறுப்புகள் என்ன, ராஜ்யத்துக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம், அதில் நீர் என்னவா இருக்கிறீர், நான் என்னவாக இருக்கிறேன், என்னுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது, எந்த அளவில் சந்திக்கப்படுகிறது என்கின்ற காரியங்கள் எல்லாம் நீர் எங்களோடு பேசிக்கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனை தரட்டும், பலனை தரட்டும். நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த இடத்துக்குள்ளே போகட்டும் கர்த்தாவே. நாங்கள் மாம்பழத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்கள் மாங்கொட்டையை காமிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு புரியல, வசனத்தை காமிச்சு கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் வீட்டை கேட்டால் வீட்டுக்குரிய வசனத்தை தரீங்க, எங்களுக்கு இது வரைக்கும் புரியல. வேலையை கேட்டால் வருமானத்தை பற்றி கேட்டால் முதலாவது ராஜ்யத்தை தேடுன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு விஷயம் புரியல. எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது புரியட்டும் கேட்டாவே, புரியாமலே நாங்கள் சாகக்கூடாது. நீர் ஆண்டவரே வசனத்தை கொடுத்து எங்களை போஷிக்கிற கர்த்தர். அந்த வசனத்தை நாங்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம், எதை எங்கள் இதயத்துக்குள்ளே கொண்டு போகிறோம், எதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம், எதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, ஒரு விவசாயி ஒரு விதைத்த விதையை அறுவடை செய்யும் வரைக்கும் பலனை காணும் மட்டும் அவன் அந்த தோட்டத்துக்கு சென்று அவன் விளைச்சலுக்கு தேவையான வேலையை செய்வது போல நாங்கள் அது செய்யறதே இல்லை கர்த்தாவே. 5 மணி ஜபத்தை மறந்து 5 மாசம் ஆச்சு, 6 மணி ஜபத்தை மறந்து 6 மாசம் ஆச்சு, கடைசியா ஜபத்தையே மறந்துடும் போல இருக்குது கர்த்தாவே. விதைக்கு ஒப்பிட்டு இருக்கிறீர் வசனத்தை, விளைச்சதனால முளைக்கிறது இல்லை, அதை தொடர்ந்துச்சியாக பராமரிப்பதனால் அது விளைந்து அது பலனை தருகிறது. நாங்களும் ஜபிக்கிற ஜபத்துக்கு பலன் வரும் வரைக்கும் எங்கள் ஜபத்தை நிறுத்தாமல் நாங்கள் தொடர்ந்துச்சியாக எங்கள் ஜபத்தில் எங்கள் தேவைகளை பேசி ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தரங்களுக்கு திருப்பு தரும்படியால் ஜெபிக்கிறோம். அழுகிறதுனால ஒன்றும் இல்லைப்பா, ஜெபிக்கிறதுனால கூட ஒன்றும் இல்லை, வசனத்தை விதைக்கிறதுனால பேசுறதுனால எங்களுக்கு எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அதை நாங்கள் கண்டுகொள்ள எங்கள் திருப்பு தரும்படியால் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நாளை ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. நாளை ஆராதனை எங்களுக்கு தெய்வீகமாக இருக்கணும் கர்த்தாவே. ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் தகப்பனே. ஆண்டவரே செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், பாடல் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஒரு புதிய அபிஷேகத்தை எங்களுக்கு தரணுமே. உங்கள் வார்த்தையை நாங்கள் உங்கள் வார்த்தையாகவே ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு திருப்பு தரணுமே. ஆண்டவரே அத்தனை பிள்ளைகளுடைய தேவைகளையும் அறிந்து அத்தனை பேருக்கு தேவையான வார்த்தையை நீங்கள் கொண்டு வருவீங்களேப்பா, முக்கியமாக எனக்கு கொண்டு வருவீங்களே கர்த்தாவே. அது எனக்காக நீர் ஆயத்தம் பண்ண ஆகாரம் அல்லவா? நான் கூட என் பிள்ளைக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் போயிருக்கலாம், ஆனால் எனக்கு என்ன தேவை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. அந்த வார்த்தையை கொண்டு வருவீங்கப்பா, ஏதோ அதை அள்ளி தட்டு விடாதபடி, உலகத்தான் சினிமா தேட்டருக்கு போறது போல நாங்கள் வந்து விடாதபடி, கர்த்தர் எங்களோடு முகமுகமாய் பேசுகிற வார்த்தையாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர முடியாத ஜெபிக்கிறோம். சாட்சியா நிறுத்த உதவி செய்யுங்க, புதிய ஆத்மாக்களை கொண்டு வாங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க, நேரப்பட வர உதவி செய்யுங்க. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில், ஆமேன்.